ஊழியர்களை உருவாக்குகிற வேலையில் தொடர்ந்து நம்முடைய சபையானது தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஊழியம் செய்ய வாஞ்சையுள்ள விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஊழியர் கூடுகையில், 2 மணிக்கு நடக்குது, சாப்பாடு முடிந்ததுக்கப்புறம் 2 மணிக்கு ஊழியர் கூடுகை இதே இடத்துல நடக்கிறது. நீங்கள் அந்த ஊழியர் கூடுகையில் வந்து கலந்து கொள்வீர்களானால் எப்படி ஊழியம் செய்வது என்ற காரியத்தை நாங்கள் வாரந்தோறும் கிளாஸ் எடுக்கிறோம், வாரந்தோறும் நடத்துகிறோம். இன்றைக்கும் அந்த கிளாஸ் இருக்கும். அதில் பயிற்சி பெறாதவர்கள் ஊழியத்தில் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏனென்றால் ஊழியக்காரர் எப்படி இருக்கணும்னு சொல்லித்தரும், ஊழியம் எப்படி செய்யணும்னு சொல்லித்தரும். பக்குவம் இல்லாதவங்க ஊழியத்தை செய்வார்களானால் அது ஆபத்தாக முடியும். ஒரு கார் ஓட்டும் பொழுது யாரை நம்பி உட்காருவீங்க? நல்லா ஓட்டக்கூடிய திறமைசாலியாக பார்த்து தான் உட்காரணும் இல்லையா? டிரைவர் வந்து பல டெஸ்ட்டுக்கு பிறகு தான் அவருக்கு லைசன்ஸு கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு அனுபவம்னு ஒன்று இருக்குது. லைசன்ஸ் எடுத்துட்டவங்களாம் நல்லா ஓட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. அனுபவம்னு ஒன்று இருக்குது. அந்த அனுபவம் ஒரே நாளில் வருவது கிடையாது. அது நாளாக நாளாக காரையோ பைக்கையோ அல்லது பஸ்ஸையோ ஓட்ட ஓட்ட தான் அனுபவம் வருகிறது. அதற்கு பிறகு தான் அனுபவத்திற்கேற்றபடி அவங்க அந்த வாகனத்தை ஓட்டுகிறார்கள். எனவே ஜபக்குழு, சபை, ஆராதனை, ஜபம் இதெல்லாம் வந்து யார் வேணாலும் செய்யலாம் அப்படின்னு இருக்க முடியாது. அதற்கென்று ஒரு படிப்பினையே நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். எனவே அதில் வந்து நீங்கள் ஊழியம் செய்ய தகுதியுள்ளவர்கள் நீங்கள் தாராளமாக கலந்து கொள்ளுங்கள். நல்லா படிச்சுட்டு எம்ஏ பிஏ எம்ஃபில்லாம் படிச்சுட்டு வீட்டில் அந்த படிப்பை குப்பையில் வைத்திருப்பதற்கு பதிலாக அதை கர்த்தருக்காய் நான் பயன்படுத்தலாம். ஆமேன். நல்லா படித்திருக்கிற சகோதர சகோதரிமார்கள் கர்த்தருக்காய் அதை பயன்படுத்துங்க. உங்கள் படிப்பு பிரயோஜனமற்றதாய் போய்விடக்கூடாது. எனவே கர்த்தருக்காய் பயன்படுத்த முன்வாருங்கள். மதியம் 2 மணிக்கு இது யார் உங்களை கட்டாயப்படுத்தி வாங்க ஊழியத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஊழியங்கிறது எப்பொழுதுமே கர்த்தர் அழைத்து வர வேண்டும். இப்போ நான் சொன்னாலுமே உங்கள் உள்ளத்தில் ஒரு உணர்வு வரணும், நாமளும் போகணும், நாமளும் ஊழியத்தை செய்யணுன்ற அது உணர்வு வரணும். அந்த உணர்வுக்கு பேர் தான் அழைப்பு. ஆமேன். அழைப்புன்னு சொன்னால் ஏதோ வானத்திலேருந்து ஒரு சத்தம் கேட்க நினைக்கக்கூடாது. மகனே என்னோடய ஊழியத்துக்கு வான்னு சத்தம் கேட்க நினைக்கக்கூடாது. அழைப்பு என்பது நமக்குள்ளே உண்டாகும் ஒரு விதமான உணர்வு. போகணும், கற்றுக்கொள்ளணும், ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு. எல்லா ஊழியத்துக்கும் ஒரு பிரத்யேகமான அழைப்பு தேவையில்லை. இந்த ஊழியத்துக்கு சாதாரணமான ஒரு உணர்வு இருந்தாலே போதுமானது. ஆமேன். சில ஊழியங்களுக்கு பிரத்யேகமான ஒரு அழைப்பு தேவைப்படுகிறது. ஆனால் இந்த ஊழியத்திற்கு ஒரு பெரிய பிரத்யேகமான அழைப்பு தேவையில்லை. உள்ளத்தில் விருப்பம் இருந்தால் போதுமானது. அந்த விருப்பமே தேவன் கொடுக்கிறது. ஆமேன். எனவே கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஊழியத்திலையும் வந்து கலந்து கொள்ளுங்கள். நம்முடைய யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் மூலமாக இந்த வீடியோலாம் மறுபடியும் ஷேர் பண்ணுறோம். வீட்டில் நீங்கள் கவலையோடு, விரக்தியோடு, சோர்வோடு இருக்கும் பொழுது மறுபடியும் அந்த செய்தியெல்லாம் நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. அந்த கர்த்தருடைய வார்த்தையை மறுபடியும் கேட்க கேட்க தான் உங்களுக்குள்ளே ஒரு பலன் உண்டாகும், தைரியம் உண்டாகும், விசுவாசம் உண்டாகும். எல்லா கவலை, விரக்தி, பயம், சோர்வெல்லாம் ஓடி போக ஆரம்பிக்கும். எனவே நீங்கள் அந்த வசனங்களை மறுபடியும் கேட்கணும். வாழ்க்கையில் ஜெயிப்பது எப்படி, போராட்டங்களை ஜெயிப்பது எப்படி, இதெல்லாம் சொல்லித்தரும். நீங்கள் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளலை அப்படின்னா வாழ்க்கையில் போராட்டம் வரும்பொழுது சோர்ந்து போயிடுவீங்க, நெருக்கடிகள் வரும்பொழுது சோர்ந்து போயிடுவீங்க. எனவே ஒரு படிப்பினையை சொல்லித்தரும். ஆவியானவர் அதற்கான வழிமுறைகளை வைத்திருக்கிறார். எப்படி உலகத்தை ஜெயிப்பது, உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எப்படி ஜெயிப்பது, இதுக்கெல்லாம் ஒரு வழிமுறையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதுதான் கடந்த வாரத்தில் நம்ம பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிறோம். நெருக்கடியான சூழ்நிலைகள் எப்படி கர்த்தரை நம்பியிருப்பது, இதுதான் கடந்த வாரத்தை வாரங்களில் பார்த்து கொண்டு வரும். 56வது சங்கீதத்தை மையமாக வைத்து அதை பார்த்து கொண்டு வருகிறோம். தாவீதனுடைய அனுபவம் தான் எல்லா பக்தர்களுக்குமே இருந்திருக்குது என்பதை குறித்து தான் பார்த்து கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட பைபிளில் சொல்லப்பட்ட எல்லா பக்தர்களுமே இந்த போராட்ட களத்தின் வழியாக தான் வந்து வாழ்ந்து செழிச்சிருக்கிறார்கள். உலகத்தார் கூட சொல்லுவாங்க, தேவன் அறியாத கூட சொல்லுவாங்க, வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்ட காலம் அப்படி சொல்லுவாங்க. எனவே இதில் ஜெயிப்பதற்கான வழிமுறையை பைபிள் கற்றுக் கொடுக்கிறது. பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றவில்லை, மாறாக பிரச்சனையின் நடுவிலே நீங்கள் வளமாய் வாழ்வதற்கான வழிமுறையை கர்த்தர் வைத்திருக்கிறார். வளமாய் வாழ்வதற்கான வழிமுறை. அந்த வழிமுறைக்கு எப்படி நீங்கள் கர்த்தரை நம்பணும், எப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் நீங்கள் மாற்றிவிடலாம். ஜாதகத்தை மாற்ற முடியாது, விதியை மாற்ற முடியாது, தலையெழுத்தை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்கன்னா அது கடவுளே தேவையில்லை. நாங்கள் இங்கே என்ன சொல்லித்தரோன்னா எல்லாமே மாற்றக்கூடியவைகள் தான் என்று சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆமேன்.
தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதுதான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொன்னால் உங்கள் சூழ்நிலையையும் கர்த்தரால் மாற்ற முடியும். அப்போ மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் இன்னும் மாறாமல் இருக்கிறதே, வாழ்க்கைன்னு மாறலையே, சூழ்நிலைன்னு மாறலையே, நெருக்கடி மாறலையே, இதை எப்படி மாற்றுவது? அதற்கான வழியை தான் அந்த பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி மாற்றுவது? கடந்த நாட்களிலே ஆவி எனது ஒரு வார்த்தை என் உள்ளத்தில் வைத்தார். என்ன வார்த்தை என்று சொன்னால், பிரமிக்கத்தக்க அற்புதங்களை செய்கிற தேவனவர். எல்லாம் சொல்லலாமா? பிரமிக்கத்தக்க அற்புதங்களை செய்கிறவர். வாயை திறந்து சொல்லுங்களேன். பிரமிக்கத்தக்க அற்புதங்களை செய்கிறவர். பைபிளில் அந்த வார்த்தை பல இடங்களில் வருகிறத நான் பார்க்குறேன். பிரமித்தார்கள், எல்லோரும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆங்கிலத்தில் இந்த பிரமித்தார்கள்ன்ற வார்த்தையினுடைய அர்த்தம், ஆங்கில வார்த்தை என்ன இருக்குதுன்னு பார்த்தா, தே ஆர் ஆல் அமேஸ்டு, அவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அமேசிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, வண்டர்ஃபுல், அமேசிங் அப்படின்றாங்க பாருங்க, அமேஸ்டு, தே ஆர் ஆல் அமேஸ்டு. கர்த்தருடைய அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை பார்க்கும்பொழுது ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கனாக்க, அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள், அதிசயப்பட்டார்கள், பிரமித்தார்கள். இப்படி பல வார்த்தை இருக்குது, பிரமித்தார்கள். பாருங்க பைபிளில் அப்படி அநேகர் வந்து கர்த்தருடைய அற்புதங்களை பார்த்து, அதிசயங்களை பார்த்து, அவருடைய வல்லமையை பார்த்து பிரமித்ததற்கான வரலாறு இருக்கிறது. எதனால் அப்படின்னா, 139வது சங்கீதத்தில் 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மையே எப்படி உண்டாக்கியிருக்கிறார் அப்படின்னா, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால். கர்த்தர் நம்ம எப்படி உண்டாக்கியிருக்கார் சொல்லுங்க, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் கர்த்தர் நம்மை உண்டாக்கியிருக்கிறார். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்களேன், சகோதரி சகோதரரே, கர்த்தர் உங்களை எப்படி உண்டாக்கியிருக்கிறார் அப்படின்னா, பிரமிக்கத்தக்க அதிசயமாக கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விதத்தில் கர்த்தர் உங்களை என்னையும் படைத்திருக்கிறார். மனுஷ குரங்கிலிருந்து வந்தான் அப்படின்றாங்க. விஞ்ஞானம் சொல்லலை. விஞ்ஞானம் வந்து ஒரு முடிவுக்கு வரல. இன்னும் நிறைய விஷயங்களுக்கு விஞ்ஞானம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம தான் இருக்குது. ஏனென்று சொன்னால், முற்றுப்புளி வைத்திருச்சானா இல்லை, விஞ்ஞானம் என்பது வளரக்கூடியது, மாறக்கூடியது. விஞ்ஞானம் என்பது வளரக்கூடியது, மாறக்கூடியது. ஒரு விஞ்ஞானி இப்படி சொல்லுவார், அதுதான் முடிவுன்னு நினச்சிட்டு இருந்துடக்கூடாது. இன்னொரு விஞ்ஞானி வந்து அது தப்பு, இது சரின்னு சொல்லுவார். சரி, அது அந்த விஞ்ஞானம் சொன்னது ரைட்டானா, அதுவும் இல்லை, அன்னைக்கு இருக்கிற அறிவுக்கு ரைட்டு. பிறகு இன்னொரு விஞ்ஞானி வந்து இது சரியில்லை, இன்னொன்று அதுதான் ரைட் அப்படிம்பாரு. எனவே மனுஷ குரங்குலேருந்து வந்திருந்தான் அப்படின்னா, இன்றைக்கியா ஒரு குரங்க மனுஷனாக மாற்ற முடியலை. விஞ்ஞானம் இல்லாத காலத்தில் ஒரு குரங்கு மனுஷனாக மாறிடுச்சுன்னா, விஞ்ஞானம் இருக்கிற காலத்தில் மாற்றலாமே. அப்போது மனுஷனுடைய படைப்பு எப்படிப்பட்ட படைப்பு என்று வசனம் சொல்லுதுன்னா, அவன் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவன். எவ்வளோ அழகாக கர்த்தர் நேர்த்தியாக படைச்சிருக்கிறான்னு பாருங்கள். உங்களை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கணும், இதை இவ்வளோ அழகாக நேர்த்தியாக படைச்சிருக்கிறார்னா, என்னை படைத்த தேவன் எவ்வளோ பெரிய ஞானியாக இருப்பாருன்னு நமக்கு தோணணும். ஆமே, இந்த முடின்னு ஒன்றை கடவுள் படைச்சிருக்கார் பாருங்கள், எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறார். அதுக்கு உயிர் இல்லை, ஆனால் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. உயிர் இல்லாத பொருள் வளராதுப்பாங்க, ஆனால் உயிர் இல்லாத பொருள் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு உறுப்புகளையும், கண்ணை பாருங்கள், ஒரு கண் செய்கிற வேலையை 1.5 லட்சம் கேமரா வைத்து செய்தால் தான் அந்த கண் செய்கிற வேலையை செய்ய முடியுமா? அந்த அளவுக்கு கண்ணு பவர்ஃபுல்லாக வேலை பார்க்குது. என்னதான் நீங்கள் கண்ணாடி போட்டாலும், கடவுள் படைத்த கண்ணுக்கு நிகரான கண்ணாடி உலகத்தில் கிடையாது. நீங்கள் எந்த உள்ள பெரிய நல்ல ஒரு கைதேர்ந்த ஆஸ்பத்திரியில் போயிட்டு நீங்கள் கண் அறுவை சிகிச்சை பண்ணி கண்ணாடி மாட்டிட்டு வந்தாலும், கடவுள் படைத்தது போல அந்த கண்ணுக்கு நிகரான கண்ணாடி, அதை போல தெளிவாய் காட்டக்கூடிய கண்ணாடி உலகத்திலேயே கிடையாது. எனக்கெல்லாம் நான் கண்ணாடி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் தோணும், ஆனால் நான் போடுறது கிடையாது. ஏன்னா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதை வேறு தூக்கி மாட்டிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். ஆனால் கடவுளுடைய படைப்பு இருக்குது பாருங்கள், அந்த கண் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக, எவ்வளோ ஆச்சரியமாய் கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். அப்போ நம்முடைய படைப்பிலேயே எல்லா விஷயங்களையும் கர்த்தர் பிரமிக்கிற மாதிரி, ஆச்சரியப்படுற மாதிரி கர்த்தர் இருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுது, 139:14 வாசிக்கிறோம்,
நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். உமது கிரியைகள் கர்த்தருடைய செயல் எப்படிப்பட்டது சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய செயல் அதிசயமானது? உங்கள் அறிவினால் அதை கண்டுபிடிக்க முடியும்னா அதுக்கு பேர் அதிசயம் கிடையாது. உங்கள் அறிவினால் கண்டுபிடிக்கவும் முடியலைன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் அதிசயம். ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் அறிவினால் இது இப்படி தான் வந்திருக்கும்னு நீங்கள் யூகிக்க முடிந்தால் அதுக்கு பேர் அற்புதம் கிடையாது. உங்கள் அறிவுக்கே விலங்களை எப்படி நடந்துச்சுன்னே தெரியலன்னா அதுக்கு பேர் தான் அற்புதம், அதுக்கு பேர் தான் அதிசயம். பைபிளில் அப்படி அநேக அற்புத அடையாளங்கள் நடந்ததற்கான வரலாறு இருக்கிறது. அதில் மிகப்பெரிய வரலாறு சிருஷ்டிப்பு, கடவுளுடைய படைப்பு. அந்த படைப்பிலேயே கடவுளுடைய ஞானம் எப்படிப்பட்டது, கடவுளுடைய வல்லமை எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோங்கிறத விஷயம் எல்லாம் அந்த படைப்பிலேயே இருக்குது. இந்த படைப்பே பேசுது. இந்த படைப்பு எதை பேசுதுன்னு சொன்னால் தேவன் ஒருவர் இருக்கிறார்னு பேசுது. அவர் தான் இதெல்லாம் உண்டாக்கினார்னு பேசுது. இதெல்லாம் தானாக உருவாகலன்னு பேசுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு விதமாக இருக்குது, ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு விதமாக இருக்குது, ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு விதமாக இருக்குது, ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. எல்லாத்தையும் பாருங்கள், கடவுளுடைய படைப்பை பாருங்கள். உங்களை போல கைரேகை உள்ள மனுஷன் உலகத்திலே கிடையாது. உங்கள் கைரேகையை அச்சு அடையாளமாய் உடைய மனுஷன் 120 கோடி பேர் இருக்காங்களா? பிரதர், எத்தனை பேர் இருக்காங்க நாட்டில், உலகத்தில் மொத்தம்? 130 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. 130 கோடி பேருக்கு மேலே இருந்திருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்க எத்தனை கோடி பேரோ, இத்தனை கோடி பேர்லையும் உன்னை போல கைரேகை உள்ளவங்க உலகத்திலேயே கிடையாது என்று சொன்னால் கர்த்தர் உன்னை பிரமிக்கத்தக்க அதிசயம் உண்டாக்கி இருக்கிறாரா இல்லையா? அந்த தேவனூர் கைதட்டு கொடுக்கலாம் உற்சாகமா. ஹலோ இல்லையா? உன்னை போல ஒருத்தரை உலகத்திலே பார்க்க முடியாது. எவ்வளவு அற்புதமாக கர்த்தர் படைச்சிருக்கார் பாருங்க. உன் கைரேகையினுடைய மேன்மை உங்களுக்கு தெரியல. உன் கைரேகையை போல அந்த கைரேகையை கூட பார்த்து பார்த்து வடிவமைச்சிருக்கிறார். இந்த கைரேகையை போல எவனுடைய கைரேகையும் இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சிருக்கிறார். எவ்வளோ அற்புதமான ஒரு தேவனாக இருக்கிறார் இல்லையா? மனித அறிவுக்குலாம் விளங்குது அதெல்லாம். மனித மூளையினால் கண்டுபிடிக்க முடியுமா? எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அது மட்டும் இல்லை பாருங்க, இவ்வளோ பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், அவ்வளோ பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அது சாதாரண ஒரு தேவனை இல்லை, பிரமிக்கத்தக்க அதிசயமான காரியங்களை செய்த தேவனை, அப்படிப்பட்ட படைப்பை நமக்கு கொடுத்த தேவனை நாம் எல்லோரும் சேர்ந்து ஆராதிக்கிறோம். ஆமேன் சொல்லலாமா? அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கலாமா? படிங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். பாருங்க, உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். கர்த்தர் எவ்வளவு அற்புதமான ஒரு தேவனா இருக்கார் பாருங்க. ஸ்தோத்திரம். கடவுள் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. கடவுள் இல்லைன்னு மதிக்கேடன் தன் உள்ளத்தில் சொல்லிக் கொள்றானா அப்படின்னு வசனம் இருக்குது. நான் சொல்லல, மதிக்கேடன் கடவுள் இல்லைன்னு தன் உள்ளத்தில் சொல்லிக்கிறானா? பாருங்க, இந்த உலகமே சாட்சி கொடுக்குது கடவுள் இருக்கிறாருன்னு. நீங்க ரோமரடி புஸ்தகம் 1வது அதிகாரம் அது 20வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ரோமர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19 படிங்க. 19 படிங்க. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. அதாவது எல்லா மனுஷனுக்குள்ளேயுமே கடவுளை குறித்து வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் கடவுளை குறித்த வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி கொடுக்கப்பட்டிருக்குது? தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. அதை யார் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்னா, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்.
எல்லாம் சொல்லுங்க. தேவனே அதை எதை தேவனை குறித்த வெளிப்பாட்டை, தேவனை குறித்த வெளிப்பாட்டை, தேவன் யார் என்கிற விஷயத்தை, கடவுள் யார் என்ற விஷயத்தை, அதுதான் சொல்றாரு. தேவனே அந்த கடவுள் யார் என்ற விஷயத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னா, இருபதாம் வசனத்தில் படிக்கிறேன். எப்படி வெளிப்படுத்தி படிக்கலாமா? எப்படி என்றால், எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய, காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள், தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிற எல்லாம். கவனிங்க, நல்ல கவனிங்க. காணப்படாத கர்த்தருடைய நித்திய வல்லமை, எல்லாம் சொல்லலாமா? காணப்படாத கர்த்தருடைய நித்திய வல்லமை. அதுக்கு ஒரு விளக்கத்தை பவுல் அழகாக சொல்கிறாரு. கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டது தெரியுமா? காணப்படாத வல்லமை, நித்திய வல்லமை. அது வல்லமை என்னென்ன சொல்லலாமா? அந்த வல்லமை எப்படி இருக்கும்? காணப்படலை. இப்போ பாருங்க, உங்கள் இருக்கிறது தெரியல, ஆனால் இருக்குதுங்க. கர்த்தருடைய வல்லமைங்க இருக்குது. உங்கள் கண்ணுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். நிறைய பேர் நினைப்பாங்க, கண்ணுக்கு தெரியல, நான் எப்படி நம்புறது? கண்ணால் கடவுளை காட்டு நம்புகிறேன், நான் கடவுளை காட்டின நம்புகிறம்பாங்க. கரண்டையும் தான் பார்க்க முடியல. இப்போ பிடிச்சி பாரு, ஷாக் அடிக்குதா இல்லையான்னு. பார்த்தா தான் நம்புவோன்னா, கரண்ட் இருக்கு நான் சொல்கிறேன், நீ நம்பலான்னு பிடிச்சி பாரு வேணா போயிட்டு, அப்புறம் தெரியும் கரண்ட் இருக்கா இல்லையான்னு. அப்போ காணப்படாத வல்லமை, காணப்படாத வல்லமை, எப்படிப்பட்ட வல்லமை? இந்த உலகத்தை படைத்த வல்லமை, உன்னை படைத்த வல்லமை, உன்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படைத்த வல்லமை, இன்றைக்கும் நிலைத்திருக்கிற வல்லமை, நித்திய நித்தியமாய் அழிவில்லாத வல்லமை, நீடித்திருக்கிற வல்லமை. எத்தனை வல்லமை அது, எப்படி இருக்கு பார்த்தீங்களா? படைத்த வல்லமை. அந்த வல்லமை எப்படிப்பட்டதுனாக்க, நித்திய வல்லமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நித்திய வல்லமை அர்த்தம் தெரியுமா? நித்தியம் என்று சொன்னால் அழிவின்மை, அழியாமை உடைய வல்லமை, முடிவில்லாத வல்லமை. அப்படின்னா அந்த வல்லமை வந்து இதை செஞ்சு முடித்தோன்னே முடிஞ்சிடுதுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ நமக்கெல்லாம் கொஞ்சம் பேலன் இருக்குது, வல்லமை இருக்குது. ஒரு 10 மூட்டை தூக்கணும், அது தூக்குவோம். 11வது மூட்டைக்கு காலெலாம் தள்ளாடுது. 12வது மூட்டைக்கு என்னால் முடியாது பானை உட்காந்துருது. நடுநட போகும்பொழுது ஒரு காணி நட்டாச்சு, காலை இழுத்துக்கிட்டு எப்படியோ நட்டாச்சு. ரெண்டாவது காணிக்கு சேத்துல விட்டு இருக்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 5வது காணி போகும்பொழுது முடியலை, என்னை விட்டுரு, இனிமேல் எனக்கு காசு வேண்டாம், நான் வீட்டுக்கு போயிடுறேன். நான் யாராவது தெம்பு இருக்கிறவங்க நடுங்க, அவ்வளோதான் உங்கள் வல்லமை முடிஞ்சு போயிடுது. ஆனால் கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னா, நித்திய வல்லமை, எல்லாம் சொல்லுங்கள், நித்திய வல்லமை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வல்லமை, முடிவில்லாத வல்லமை. அப்போது அந்த வல்லமை வந்துட்டு, கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னா, நேற்று கடவுள் பூமியை சிருஷ்டித்தார், இன்றைக்கும் சிருஷ்டிக்கு வல்லமை உள்ளவரானா, இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார், நாளைக்கு வல்லவரானா, நாளைக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அப்போ நித்திய வல்லமை, அவருடைய நித்திய வல்லமை, காணப்படாத அந்த நித்திய வல்லமை. அப்புறம் தேவத்துவம், தேவத்துவம்னம்னா பாருங்க, கடவுளுடைய ஆளுமை, ஆளுமை. இப்போ தேவத்துவம் அப்படின்னாக்க நடத்தினாக்க, தெய்வீக தன்மை. தேவத்துவம்னா தெய்வீக தன்மை. தெய்வீக தன்மைனா கடவுளுடைய குணம், கடவுளுடைய பிரின்சிபல், இது மாறாதது. பாருங்க, அப்போ நல்லா கவனிங்க, கடவுளுடைய செயல், அப்போ தேவனுடைய வல்லமை, தேவனுடைய செயல், இதெல்லாம் இதெல்லாம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே. எல்லாம் கவனிங்க சொல்லுங்க, உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே. வாயை திறந்து சொல்லு, உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே. அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த பூமி உண்டாக்கப்பட்டிருக்கு இல்லையா, இந்த பூமியினாலே. மரஞ்செடி கொடி உண்டாக்கப்பட்டிருக்கு இல்லையா, இந்த மரஞ்செடி கொடியினாலே. மனிதர்கள் உண்டாக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, இந்த மனிதர்களினாலே. இப்போ நல்லா கவனிங்க, தேவனுடைய வல்லமைகள், தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிற இவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். எது காணப்படுது? நல்லா கவனிங்க, இப்போ நான் தேவனுடைய வல்லமையை பார்க்கல, தேவத்துவத்தை பார்க்கல, ஆனால் அதை பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்னா, உண்டாக்கப்பட்டவர்களை பார்க்கும்பொழுது அவருடைய வல்லமை எவ்வளோ பெருசுன்னு பார்க்குறேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிற விஷயம்? புரியுதா?
நான் உண்டாக்கப்பட்டதை பார்க்கும் பொழுது உண்டாக்கினவரை பார்க்கல, உண்டாக்கினவருடைய வல்லமையை பார்க்கல, ஆனால் உண்டாக்கப்பட்ட பொருளை பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவராக இருப்பார்னு எனக்கு தெரியுது. எனக்கு இப்போ இந்த ஃபுல்பேட்டை செஞ்சிருக்கார் ஒருத்தர், இதை இவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்கிறார் இல்லையா, இதை பார்க்குறோம். இப்போ இதை நீங்கள் யாராவது இதை செஞ்சவரை பார்த்துருக்கீங்களா? செஞ்சவர் யாருமே பார்க்கல. கண்டிப்பாக அவர் கையில் உளி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், உளி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? சுற்றி இருந்திருக்குமா இருந்திருக்காதா? அவர் பலமுள்ளராக இருந்திருப்பாரா இருந்திருக்காதா? திறமசாலையாக இருந்திருப்பாரா இருந்திருக்க மாட்டாரா? சொல்லுங்களேன், இருந்திருப்பார் தானே. அப்போ இதை பார்க்கும்பொழுது என்ன தோணுதுன்னா, இதை செய்தவர் ஒருத்தர் இருக்காருன்னு தோணுது, ரெண்டாவது செய்தவர் ஞானமுள்ளவர் என்று தோன்றுகிறது, செய்தவர் பலசாலி என்று தோன்றுகிறது. 2 வயசு குழந்தை செய்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு தோன்றுகிறது, வளர்ந்த ஒரு மனுஷன்தான் செய்திருப்பார் என்று தோன்றுகிறது. அப்போ இதை பார்க்கும்பொழுது இதை செய்தவர் அவருடைய வல்லமை, அவருடைய அறிவு, அவருடைய மகத்துவம், அதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை தான் இந்த வைபிலோசனம் சொல்கிறது. நீங்கள் காணப்படாத அவருடைய வல்லமையை, காணப்படாத அவருடைய தெய்வீக தன்மையை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, உண்டாக்கப்பட்டவைகளினாலே நீங்கள் காண்கிறீர்கள். ஆமேன். உண்டாக்கப்பட்டிருக்கிற இந்த வஸ்துக்கள்லாம் பார்க்கும் பொழுது இதை உண்டாக்கினவர் எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர் என்று நான் பார்க்கிறேன். ஆமேன். அவருடைய வல்லமை கண்களுக்கு தெரியாவிட்டாலும் அவருடைய வல்லமையை என்னால் அறிய முடிகிறது, அவருடைய வல்லமை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். இப்போ எல்லாருக்குமே தெரியுது பாருங்க, உலகத்தை பார்க்குறியா? இதை படைத்த கடவுள் இருக்கிறார் நம்புறியா? அப்போ படைத்த கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நீ பயப்படணும், அவரை நீ ஆராதிக்கணும், அவரை நீ தொழுது கொள்ளணும், அவர் கொடுக்க வேண்டிய கணத்தை நீ கொடுக்கணும், மகிமையை நீங்கள் கூட கொடுக்கணும். இப்போ நல்லா கவனிங்க. அப்போ பூமியை உண்டாக்கினார் ஒருத்தர், உண்டாக்கிய கடவுள் ஒருத்தர் இருக்கார்னா, உண்டாக்கிற அந்த கடவுளுக்கு கனத்தையும் மகிமையையும் புகழ்ச்சியையும் துதியையும் நாம் செலுத்த வேண்டும். இப்போ செலுத்தாமல் நீங்கள் ஏதாவது போக்கு சொன்னீங்கன்னா, எனக்கு கடவுள் யாருன்னு எனக்கு தெரியலை, இயேசு யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னீங்கன்னா, வசனம் சொல்லுது இந்த பூமியே சாட்சி கொடுக்கும். பூமி சொல்லும், நான் இருக்கேன் சாட்சி, கர்த்தர் என்னை உண்டாக்கினார் நான் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லும். மரஞ்செடி கொடியெல்லாம் சாட்சி கொடுக்கும், கர்த்தர் என்னை உண்டாக்கினதற்கு நான் சாட்சின்னு சொல்லும். ஆனால் நீ மட்டும் தான் சொல்லுவேன் கடவுள் எனக்கு யாருன்னு தெரியலன்னு சொன்னால் உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை என்று சொல்லுகிறது. ஆமே வசனம். அப்போ அந்த பூமியை கர்த்தர் எப்படி உண்டாக்கியிருக்கிறார்னா, பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கியிருக்கிறார். மனுஷன் எப்படி உண்டாக்கியிருக்கிறாரு? பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கும் பிரமிக்கத்தக்க அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கைகளை திரிகத்தை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. இன்றைக்கும் பிரமிக்கத்தக்க அற்புதங்களை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். பைபிள் அநேகர் கர்த்தருடைய அற்புதத்தை பார்த்து மிரண்டு போய் ஆச்சரியப்பட்ட அனுபவங்கள், அநேக அற்புதங்கள் எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமையை பார்த்து மிரண்டு போனார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். என்ன மாதிரி அற்புதம் இது! இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்காருங்க. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா என சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம், எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. அங்கே ஒரு சம்பவம் நடந்து இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். 5வது அதிகாரத்தில் 1 முதல் 11 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை நாம் படிக்கிறோம். என்ன சம்பவம் என்று சொன்னால், அந்த அதிகாரத்தை நான் படிக்கலாம்னு நினைக்கிறேன். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 நான் உங்களுக்காக படிக்கிறேன். பின்பு அவர் கெனசிரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராத்திரி முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து
தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து இரண்டு படகுகளும் அபிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் துரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடே கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால், பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவன் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பாருங்க, இங்க ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. ஒரு பெரிய ஆச்சரியமான, அதிசயமான ஒரு காரியம் நடந்திருக்கிறது. இதை பார்த்த பேதுரு பிரமித்து ஆச்சரியப்பட்டார். பேதுரு மட்டுமல்ல, செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் கிட்டத்தட்ட மூன்று பேர் அந்த அற்புதத்தை அங்கே பார்க்குறாங்க. என்ன அற்புதம் அப்படின்னா, ஏன் பேதுரு பிரமித்தார், ஏன் ஆச்சரியப்பட்டார் அப்படின்னா, எந்த இடத்துல பேதுரு தோற்று போனாரோ, இரவெல்லாம் வலைவீசி ஒரு மீன் கூட பிடிக்காமல் தோற்று போன அனுபவத்தோடு கூட கரையிலே வந்து வலைகளை அலசி கொண்டு விரக்தியோடு சோர்வோடு உழைப்பையெல்லாம் போட்டு பலனில்லாமல் நின்று கொண்டிருந்த பேதுரு, அந்த பேதுருடைய வாழ்க்கையில் தான் கர்த்தர் தோற்று போன அதே இடத்துல பாருங்கள், வலை கிழிகிற அளவுக்கு, படகு அமிழ்த்தக்க அளவுக்கு கர்த்தர் மீனை கொடுத்தார். ஆமேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த அற்புதத்தை பார்க்குறான். இதே இடத்துல தான் ராத்திரியெல்லாம் வலை போட்டு பார்த்தேன், இதே இடத்துல தான் என்னுடைய எல்லா அனுபவத்தையும் போட்டு பார்த்தேன், என் திறமையெல்லாம் போட்டு பார்த்தேன், என் அனுபவம் என்னை கைவிட்டுச்சு, என் திறமை என்னை கைவிட்டுச்சு. இப்போது ஆண்டவர் இயேசு அந்த படகை பார்க்குறாரு, அந்த படகு வெறுமையாக இருக்கிறத பார்க்குறாரு, படகளை ஏறி உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணுறாரு, பிறகு ஆழத்தை தள்ளிட்டு கொண்டு போயிட்டு வலையை போடுங்க அப்படின்றாரு. வலையை போடும்பொழுது வலை கிழியத்தக்க அளவுக்கு மீன் கிடைக்கிது. அதே இடத்துல பேதுரு வலையை போடும்பொழுதே அவன் சொல்லிட்டு தான் போடுறான். என்ன சொல்லிட்டு போடுறானா, ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் ஆகப்படவில்லை. அப்போ ஏதாவது ஒன்று கிடைக்கணும் எதிர்பார்த்துருக்கான் இல்லையா? ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு ஏதாவது ஒன்று கிடைக்கணும் எதிர்பார்த்துருக்கிறான். ஆசைக்கு ஒரு மீன் கிடைக்கணும் எதிர்பார்த்துருக்கலாம் ஒரு வேளை, இல்லை ஒரு கிலோ மீன் கிடைச்சா போதும், வீட்டுக்காவது குழம்புக்காகவும் அப்படியாவது யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு மீன் கூட கிடைக்கல. அவன் லைஃப்பில் இப்படி ஒரு தோல்வியை பார்த்துருப்பானான்னு எனக்கு தெரியல. ஆனால் அன்றைக்கு அவ்வளோ பெரிய பெருத்த அவமானம், ஒரு பெரிய வேதனை, ஒரு மீனுக்கு கூட வழி இல்லை, ஆனால் வேலை மட்டும் இருக்குது, இன்னும் முடியலை. ராத்திரியெல்லாம் வேலை செஞ்சு இன்னும் வேலை மட்டும் முடியலை. இப்போ வலைய அலசல வேலை நடந்துகிட்ருக்குது. ஆமேன். ராத்திரியெல்லாம் துடுப்பு போடுவதும் வலைய போடுவதுமாக வேலை செஞ்சு பார்த்தான், ஒரு மீன் கிடைக்கல, ஒரு மீன் கூட லாபம் இல்லை, ஆனால் வேலைக்கு முடிவில்லை. ஒரு மீனுக்கு கூட வழி இல்லை, வேலைக்கும் முடிவில்லை அப்படின்றது போல இவனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வலையை அலசி கொண்டிருக்கிறான். ஏதோ என்ன பண்ணுறது, இவ்வளோதான் வாழ்க்கை, இவ்வளோதான் நிலைமை, இதான் நம்முடைய நிலைமை, இதான் நம்முடைய சூழ்நிலைன்னு சொல்லி அந்த வலையெல்லாம் அப்படியே அலசி கொண்டிருக்கிறான். வலைன்னு சொல்லும்பொழுது ஏதோ நம்ம ஊரில் போகிற சின்ன வலை நினச்சிக்காதீங்க, ஒரு 500 மீட்ரு, ஒரு 200 மீட்ரு நீளமுள்ள வலைகளாக இருக்கும், 100 மீட்ரு நீளமுள்ள வலைகளாக இருக்கும். அந்த வலையை அப்படியே அலசி கொண்டு நிற்கிறான். ஆண்டவர் இயேசு அந்த படகுல போயிட்டு சொல்கிறாரு, இந்த வலையை போடு அப்படின்றாரு. அவன் நினச்சி கூட பார்க்கல, ஏதோ கர்த்தர் சொல்கிறாருன்னு அவருடைய வார்த்தையை நம்பி போட்டான். சொல்லும்போது இப்படி சொல்கிறான் பாருங்க, ஐயரே, ராமுழுது நாங்கள் பிரயாசப்பட்டோம், ராமுழுது நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் ஆகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அவனுடைய ஸ்டேட்மெண்ட் அதுதான். இவ்வளோ நாள் பிரயாசப்பட்டேன், ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டேன், இன்றைக்கி நிறைய ஜனங்கள் இன்றைக்கி பிரயாசப்படுறாங்க, நல்லா உழைக்கிறாங்க, நல்ல வேலை செய்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் வாழ்க்கையில் லாபம் மட்டும் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. இங்கே இருக்க எத்தனை பேர் அப்படி தான் இருக்கிறீங்க? எவ்வளோ பிரயாசப்பட்டேன், என்னால் 1 ரூபாயை பிடிச்சி வைக்க, சேமித்து வைக்க முடியலை, 1 ரூபாயை சேமித்து வைக்க முடியலை, ஒரு வீடை கட்ட முடியலை, பிள்ளைகளை நன்றாய் படிக்க வைக்க முடியலை. எவ்வளோ பிரயாசப்படுறோம், உழைக்கிறோம், எல்லா முயற்சியும் போடுறோம், ஆனாலும் என் வாழ்க்கையில் தோல்வி தான் இருக்குது அப்படின்ற நிலைமையில தான் இன்றைக்கி பேதுருவை போல் ஒரு வேளை நீங்கள் இருக்கலாம். பிரமிக்கத்தக்க அற்புதங்களை செய்கிற தேவன்
இங்கே உன் நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிறார், உன் சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல அவர் பிரசன்னமாக இருக்கிறார். நம் ஒவ்வொருடைய நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். இந்த இடத்துல அந்த தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் இருதயங்களை அவர் காண்கிறார். ஆமேன். உங்கள் சூழ்நிலையை அவர் பார்க்குறார், உங்கள் பிரச்சனையை அவர் பார்க்குறார். யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் மறைஞ்சி கூட வெளியில் சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உள்ளத்தில் இருக்க அந்த கவலையை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. எவ்வளோ பிரயாசப்பட்டு பார்த்தேன், ஒரு பலனும் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, அதை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. வாழ்க்கையில் நான் தோத்து போட்டேன், தோத்துட்டேன்னு மன உடைந்து நிற்கிறீங்கல்ல, அதை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. எனக்கு பின்னாடி வந்தவர்களெல்லாம் ஜெயித்து விட்டார்கள், நான் ராத்திரியில் நேரத்தில் வலைய போட ஆரம்பித்தேன், இன்னைய வரைக்கும் முயற்சி பண்ணினேன், நான் மட்டும் தோல்வியை தான் சந்தித்திருக்கிறேன், எனக்கு பின்னாடி வந்த படகெல்லாம் நிரம்பி வழிகிறது, என் படகுல மாத்திரம் வெறுமை இருக்கிறது என்று சொல்லி விரக்தியோடு இருக்கிறதை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. இப்படி தான் அநேக மனுஷர்கள் வாழ்க்கையில் விரக்தியோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அண்ணாளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. பாருங்க, பெண் நாளுக்கு குழந்தை இருந்துச்சு, அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. ஒரு புருஷனுக்கு ரெண்டு மனைவிகள், ரெண்டு மனைவியில் ஒருத்திக்கு குழந்தை இருக்குது, ஒருத்திக்கு குழந்தை இல்லை. ரெண்டு பேருமே குழந்தை இல்லைன்னா பிரச்சனை பெருசாக தெரிஞ்சிக்காது. ரெண்டு பேருக்குமே சரிசமமாக குழந்தை இல்லைன்னா கூட, மூத்தவளுக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளை, இவருக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்தால் கூட ஒரு பெருசாக பிரச்சனை தெரிஞ்சிக்காது. அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்குது, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குதுன்ற ஒரு மனசில் ஓரளவு திருப்தி இருக்கும். ஆனால் இங்கே அண்ணாளுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருந்துச்சு. பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னா, மூத்தவளுக்கு குழந்தைகள் இருக்கிறது, இளைய இவளுக்கு குழந்தை இல்லை. அவளும் பாருங்கள் சும்மா விடுறதா இல்லை, இவளை போட்டு ஒடுக்கிக்கிட்டே இருக்கிறான். அதை ஒரு பெரிய குறையாக சொல்லி 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 இவளை வேதனைப்படுத்துகிறா. இதெல்லாம் பைபிளில் வாசிக்கிறோம். அண்ணாளுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். ஆமென். அதே தேவன் தான் இங்கே பேதுருடைய வாழ்க்கையை பார்க்குறாரு. இவனுக்கு பின்னாடி வந்த படகெல்லாம் நிரம்பி விழுந்து வந்து கொண்டிருக்கிறான், இவன் படகு மாத்திரம் வெறுமையாக இருக்குது, ஒரு மீனுக்கு கூட வழி இல்லை. இவன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நஷ்டத்தையும் ஒரு தோல்வியையும் பார்த்துருப்பானா என்று தெரியல. இந்த நிலைமையில் தான் கர்த்தர் அவன் வாழ்க்கையில் அவன் ஆச்சரியப்படுற மாதிரி பிரமிக்கத்தக்க அற்புதத்தை செய்தார். இதுவரைக்கும் பல தடவைகள் வலையை போட்டு இழுத்து படகு நிரப்பி இருந்திருப்பான் ஒரு வேளை. ஆனால் அன்னைக்கு ஒரே வீச்சில் படகு நிரம்பினது. கையத்தடி கத்து நன்றி சொல்லு. ஒரே வீச்சில். ஆமேன். அவன் ஆச்சரியப்படுவதற்கு காரணம் என்ன? இரண்டு காரணத்தை சொல்லலாம். ஒன்று, தோற்று போன இடத்திலேயே அவன் ஜெயித்தான். இரண்டாவது, பல தடவைகள் முயற்சி பண்ணி ஜெயிக்கல, ஒரே தடவை தான் வலையை போட்டான், இழுத்தான், வலை கிழிகிற அளவுக்கு மீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவ்வளவு நாள் நீ பட்ட பிரயாசம் வேண்டுமானால் வெறுமையா இருந்திருக்கலாம். இனிமேலும் வாழ்க்கையில் நீ படுற பிரயாசம் வெறுமையா இருக்க போவதே கிடையாது. நீ படுகிற பிரயாசம் வெறுமையா இருக்க போவதே கிடையாது. இனி உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மிகவும் பெரியவனான உண்மை என்று சொன்னால், அதே தேவன் உன்னை விருத்தி அடைய வைக்க வல்லவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கை நிலைமையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், அவன் பிரமிப்படைந்தான் என்று சொன்னால் காரணம் என்ன? இப்படி ஒரு அனுபவம் வாழ்க்கையில் வந்ததே கிடையாது. அதிகமாக முயற்சி பண்ணி, அதிகமாக உழைத்து, கொஞ்சமாய் லாபம் கண்ட அனுபவங்கள் தான் வாழ்க்கையில். ஆனால் இன்னைக்கு ஒரே வலை தான், ஒரே தர வலையை வீசினான், வலை கிழியத்தக்க அளவுக்கு மீன். அந்த வலை இழுக்க முடியல அவனால். சரி, மீனை எடுத்து படகுல போடலான்னு சொன்னால் படகு பத்தலை. இப்போ சையை காட்டி கூப்பிட்றான், இன்னும் ரெண்டு படகு வாங்க அப்படின்னு கூப்பிட்றான். இன்னொரு படகு எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ரெண்டு படகை நிரப்புறாங்க, ரெண்டு படகை நிரப்புறாங்க, ரெண்டு படகும் அமிழத்தக்க அளவுக்கு மீன். இப்போ என்ன, இதனால் ஆச்சரியப்பட்டான், ஏன் பேதுரு பிரமித்தான் அப்படின்னா, பிரமித்ததற்கான காரணம் என்ன? தோற்று போன இடத்திலேயே செய்தான் முதலாவது. இரண்டாவதாக, குறைவான உழைப்பில் அதிகமான லாபத்தை கண்டான். மூன்றாவதாக, அந்த லாபத்தை தக்க வைக்க தன் படகு போதவில்லை,
அருகில் உள்ள படகையும் அழைத்து அதையும் நிரப்பினான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த தேவன் இன்றைக்கு மாறாதவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா! பிரமிக்கத்தக்க அதிசயங்களை செய்கிற தேவன் அவர். பேதுரு அதனால தான் பிரமிக்கிறான், என்ன அற்புதம் இது, அவர் சொல்லி நான் வலைய போட்ட பொழுது இவ்வளோ மீனா, படகு அமிழற அளவுக்கு மீனா. என் வாழ்க்கையிலேயே இப்படிப்பட்ட அளவுக்கு நான் மீன் பிடித்தது கிடையாது. அதான் பிரமிப்பு. இதுவரைக்கும் நீங்களாம் வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறீங்க, 40 வயசோ 30 வயசோ 45 வயசோ 50 வயசோ 60 வயதோ உங்களோட வாழ்நாளை கடந்து வந்திருக்கிறீங்க. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையில் நீங்கள் பிரமிச்சிருக்கீங்களா இல்லையே தெரியல. இனி வாழப்போகிற வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறதுனால நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை முழுவதும் அதிசயமாக இருக்க போகிறது. ஆமேன், ஹல்லேலூயா! அற்புதங்கள் நடக்க போகிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிரமிக்கத்தக்க அற்புத வாழ்க்கையில் நடக்க போகிறது. விசுவாசிக்கிறவங்க பூரா ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆச்சரியம், ஒவ்வொரு நாளும் பிரமிப்பு. என்னால் நம்ப முடியலைங்க, இவ்வளவு லாபம் வரும்னு எதிர்பார்க்கல நான். என்னால் நம்ப முடியல இந்த வருஷத்துக்குள்ளே கடன் அடைப்புன்னு நான் எதிர்பார்க்கல. என்னால் நம்ப முடியல இந்த மனுஷன் உதவி செய்வார்னு. என்னால் நம்ப முடியல, என்னால் நம்ப முடியல என் வயலில் இவ்வளோ விளையன்னு. என்னால் நம்ப முடியல என் பிஸ்னஸில் இவ்வளோ பெரிய லாபம் வரும்னு. என்னால் நம்ப முடியல. இது பிரமிக்கத்தக்க அற்புதமாக இருக்கிறது என்று சொல்லும் நாள் வந்துவிட்டது. ஹல்லேலூயா! உங்கள் விரக்தி, சோர்வு, கவலை, பயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த நாள் தான் உண்டாக போகிறது. ஆமேன் சொல்லலாமா? உங்கள் விரக்திக்கு வாழ்க்கை என்ன வாழ்க்கை போ, ராத்திரிலாம் வலை போட்டு ஒரு மீனும் கிடைக்கல. அந்த வாழ்க்கை வாழ்கிறது ஒன்று தான், இந்த வேலை செய்கிறது ஒன்று தான், செய்யாமல் பேசாமல் கிடக்கிறது ஒன்று தான். வாழ்க்கையை அப்படியே நொந்துக்கிட்டீங்கள, அதெல்லாம் முடிய போகிறது. இந்த வாழ்க்கையில் இயேசு கூட இருந்தால் எவ்வளோ சந்தோஷங்கிறத இனிமே தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஆமேன். இயேசப்பாவுடைய வல்லமை, பிரமிக்கத்தக்க அற்புதங்களை செய்கிற வல்லமை உங்கள் வாழ்க்கையில் பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்யும்பொழுது தான் நீங்கள் பார்த்து பிரமித்து நான் ஆராதிக்கிற தேவன் இவ்வளோ பெரிய தேவனா என்று ஆச்சரியப்பட போகிறீர்கள். ஆண்டவர் பிரமிக்கத்தக்க அற்புதங்களை செய்கிறவர். நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். பூமியை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய கிரியைகள் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரமிக்கத்தக்க அற்புதங்களை செய்வதற்கு நீங்க என்ன செய்யணும், இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க என்ன செய்யணும்? இந்த பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு அனுபவத்தை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். நீங்கள் லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், பேதுருனிடத்தில் நான் பார்க்குற சில நல்ல குணங்கள் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பிரமிக்கத்தக்க அற்புதங்களை காண்கிற வாழ்க்கையாக இருக்கும். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் பிரமிக்கத்தக்க அற்புதம் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கும். பேதுருவிடத்தில் இருக்கிற சில நல்ல குணங்களை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு என்ன நல்ல குணம் அவனுக்கு இருந்துச்சு அப்படின்னா, 1வது வசனத்தை படிக்கிறோம். இயேசு கெனசிரத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை இயேசு கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அவர் அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டார். நல்ல கவனிங்க, நடந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் கடற்கரைக்கு போகிறாரு. திரளான ஜனங்க அவர்கிட்ட வசனம் கேட்க வராங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா, அங்கே ஒரு படகு நிற்கிறத பார்க்குறாரு. அந்த படகுல ஏறுறார். அந்த படகு யாருதுன்னு கேட்குறாரு. அந்த படகு சீமோனுடையதாக இருக்கிறது. பேதுரு எந்த மறுப்பும் சொல்லலை. ஆண்டவர் தன் படகுல ஏறுவதற்கு அவன் இடம் கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்து படகுல ஏறின பொழுது என் படகுல ஏறாத என்று சொல்லலை. என் படகுல நீங்கள் இருக்கிறது சந்தோஷம் என்று சொல்லி அவன் எந்த வார்த்தையும் மறு உத்தரவு சொல்லாமல் தடுக்காமல் ஆண்டவர் இயேசு தன் படகுல ஏறுவதற்கு அனுமதி கொடுக்கிறான். முதல்ல அவன் செய்த காரியம், இயேசு கிறிஸ்து தன் படகிலே ஏறுவதற்கு அனுமதி கொடுத்தான். இயேசு படகிலே ஏறினார். நல்ல கவனிங்க, மிக முக்கியமான காரியம். படகில் ஏறின ஆண்டவர் சும்மா இல்லை. அடுத்து என்ன சொன்னார்னாக்க, இந்த பேதுருவை பார்த்து சொல்கிறாரு,
படகு என்ன செய்யணுமா? ஒன்றில் என்ன சீமோனுடைய இருந்தது, அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டார். இப்போ என்ன சொல்கிறார்? இப்போ இதான் இது, இதோட கடல் முடியுது, கடலுடைய தண்ணி நிற்கிற இடம் முடிஞ்சிச்சு. படகை கொண்டு வந்து அப்படி கரையில் வச்சுருக்கிறாங்க. படகு இப்போ எங்கே இருக்குது? கரையில் இருக்குது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? இதான் தண்ணி, அலை அடிச்சுட்டு இருக்குது. படகை தண்ணியிலே வச்சுருக்கல, படகை வந்து அப்படி கரைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்கே மீன் பிடிக்கிற மீனவர்கள் சில பேர் இருக்கிறாங்க, சிஸ்டர்லாம் மீனவர் குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு தெரியும் இந்த படகை கரை கொண்டு வரணும்னா ஒரு ஆள் கொண்டு வர முடியாது, ஒரு நாலு பேர் சேர்ந்து என்ன செய்யணும், படகை தள்ளிட்டு வரணும் வெளியில். தானாக படகு கரைக்கு வராது, நாலு பேர் சேர்ந்து தள்ளினா தான் படகு கரைக்கு வரும். ஒருவேளை நீ மீன் பிடிக்கிறதுக்கு தனியாக கூட போயிருந்துருக்கலாம், ஆனால் கரைக்கு சேர்க்கணும்னு சொன்னாக்க பக்கத்தில் கூட்டாளிலாம் கூப்பிட்டு இந்த படகை தள்ள சொல்லுவாங்க. எல்லாரும் சேர்ந்து நினச்சோம் படகை தள்ளிட்டு வந்து கரையில் வைப்பார்கள். இப்போ பேதுரு என்ன செஞ்சுருக்கிறாரு? மீன் கிடைக்கல, ஒரு மீனுக்கு கூட வழி இல்லை, படகை தள்ளிட்டு வந்து அப்படியே கரையில் வச்சிருக்கிறாரு. வச்சுட்டு உள்ள கடலில் அந்த தண்ணியில் வலையெல்லாம் அலசி கொண்டிருக்கிறாரு. இயேசு படகில் ஏறினார், பேதுரு ஒன்றும் சொல்லலை. ஏறின ஆண்டவர் இப்போ என்ன சொல்கிறாரு? பேதுருவை பார்த்து கரையிலிருந்து கொஞ்சம் தள்ளிட்டு போய் தண்ணியில் விடுப்பான்றாரு. கரையிலேருந்து தள்ளிட்டு போயிட்டு நீங்களே நொந்து வெந்து உடைந்து கஷ்டப்பட்டு சோர்ந்து போயிட்டு ஒரு லாபம் இல்லாமல் நஷ்டமடைந்து வேதனையோடு உட்கார்ந்துருக்கும் பொழுது உங்ககிட்ட வேலை வாங்கினா வேலை செய்வீங்களா? எத்தனை பேர் செய்வீங்க? படகுல இடம் கொடுத்ததே பெரிய விஷயம், இதில் வேற நான் தள்ளிடுமா? இப்போ கரை சேர்க்க அவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ராத்திரியெல்லாம் வலை போட்டு ஒன்றுமே கிடைக்கல, நான் நொந்து உட்காந்துருக்கிறேன். இந்த நேரத்தில் படகுல ஏறி உட்காந்தது மட்டும் இல்லை, இப்போ என்ன செய்ய? தள்ளு, தண்ணி உள்ள தள்ளு. சரி, இறங்கியாவது தள்ள சொல்கிறீங்களா? இல்லை, படகுல வேற ஏறி உட்காந்துக்கிட்டு. எப்படிங்க படகுல ஏறி? எப்போ வெறும் படகை தள்ளுறது ரொம்ப கஷ்டம், நீங்கள் ஏறி படகுல உட்காந்துக்கிட்டீங்க, இப்போ தள்ளுன்னு வேற சொல்கிறீங்க, நியாயமா இது? நான் பேதுருகிட்ட ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு குணத்தை பார்க்குறேன். ஆண்டவரை தன் படகில் ஏற்றிக்கொண்டது மட்டுமல்ல, அவர் அதை கொஞ்சம் கடலில் தண்ணியில் தள்ளிட்டு போன்னு சொன்னபொழுது எந்த மறு உத்தரவும் சொல்லாமல் எதிராய் பேசாமல், தன் கஷ்டத்தை பேசாமல், தன் நஷ்டத்தை பேசாமல், தன்னுடைய அவமானத்தை பேசாமல், தன் நெருக்கடியான சூழ்நிலையில் தோல்வியான நேரத்தில் கஷ்டமான நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இயேசுவோடு சேர்த்து படகை தண்ணியில் தள்ளி கொண்டு வந்துவிட்டான். இவன்ட்ட ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு குணத்தை நான் பார்க்குறேன். என்ன குணம்? நம்மெல்லாம் ஊழியம் செய்ய வருவோம், எப்பொழுது வருவோம்னா கொஞ்சம் நல்லா இருந்தால் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லுவோம், கஷ்டம் வந்துச்சுன்னா என்னால் முடியாதுங்கன்னுடுவோம், தோல்வி வந்துவிட்டால் ஊழியம் செய்ய முடியாது அப்படிம்போம், பலவீனம் வந்துவிட்டால் ஊழியம் செய்ய முடியாது அப்படிம்போம். ஆனால் அந்த பேதுரு அப்படி இல்லை, தன்னுடைய தோல்வியான நேரத்தில் இயேசுவை படகில் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, படகை தண்ணியில் தள்ளி கொண்டு வந்து விட்டான். அவனுடைய கீழ்ப்படிதலை பார்க்குறோம். கர்த்தர் சொல்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு வார்த்தை கூட எதிர்வார்த்தை பேசாமல் அப்படியே கீழ்ப்படுகிறத பார்க்குறோம். ரொம்ப ஒரு கீழ்ப்படிதலை நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த பேதுருக்கிட்ட கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். எந்த லாபமும் இல்லாமல் கீழ்ப்படிவது, அழிலே சொல்லலாமா? லாபம் இல்லாமல் கீழ்ப்படிவது. எல்லா மனுஷனுமே லாப நோக்கத்தோடு தான் கீழ்ப்படிவார்கள். மனுஷனுடைய அன்புக்கும் கடவுளுடைய அன்புக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த பேதுரு ஜஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமானவனாக சக மனுஷனை போல இல்லாமல் லாபம் இல்லாவிட்டாலும் கீழ்ப்படுகிறான். இதனால் அவனுக்கு எந்த லாபமும் கிடையாது. இயேசு கிறிஸ்து படகுல ஏறினதுனால இதுவரையிலும் கர்த்தர் ஏதோ அற்புதம் செய்யறேன்னு சொன்னாரா? பேதுரு உன் படகுல இடம் கொடு, உன் படகுல நான் அற்புதம் செய்வேன், உன் படகு மீனால் நிரப்புவேன், நீ இடம் கொடுத்தா நான் செய்வேன்னு சொன்னாரா? இல்லை, அவர் பாட்டுக்கு வந்து எறிகிட்டாரு. நான் உனக்கு அவனுக்கு என்ன செய்ய போகிறோங்கிறதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை, அவனுக்கு என்ன செய்ய போகிறோன்னு ஒன்றுமே சொல்லலை. அவனும் எந்த லாபத்தையும் எதிர்பார்க்கலை. கர்த்தர் சொன்னார்னு சொல்லிட்டு அவர் படகில் ஏறின பொழுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். அவர் தண்ணியில் தள்ளி கொண்டு விடு என்று சொன்ன பொழுது அதை சந்தோஷமாக தள்ளிட்டு வந்து தண்ணியில் விட்டான்.
இப்போ இயேசு படகுல இருந்துக்கிட்டு பிரசங்கம் பண்ணுறார், போதகம் பண்ணுறார், எவ்வளோ நேரம்னு தெரியல. ஒரு மணி நேரமா, ரெண்டு மணி நேரமா, மூணு மணி நேரமா, நாலு மணி நேரமா தெரியல. ஒரு பெரிய எப்பொழுதுமே ஆண்டவர் இயேசு பிரசங்கம் பண்ணனா அவர் போதகம் பண்ணுறதே அவருடைய வேலை. அதனால் எவ்வளோ நேரம் போதகம் பண்ணார்னு தெரியல, அவ்வளோ நேரம் போதகம் பண்ணியிருந்திருப்பார். இந்த பேதுரு வலையை அலசிக்கிட்டு அந்த போதகத்தையும் கேட்டுக்கிட்டு வசனத்தை கேட்டுக்கிட்டு அப்படியே அலசிக்கிட்டே இருக்கிறான், அலசிக்கிட்டே இருக்கிறான். வேலை முடிஞ்சிச்சு, ஆனாலும் அவர் நினைச்சிட்ற படகு விடுறதா இல்லை, படகுல தான் இருந்துகிட்ருக்கிறாரு. எப்பா நைட்டு போனது இன்னும் சாப்பிடல, பசிக்குது, கொஞ்சம் படகு விட்டு இறங்குறியா, படகை ஓரந்துட்டு சாப்பிட்றேன் போயிட்டு. அப்படி பேதுரு போகலை. லேலுவையா நம்மளாக இருந்தால் நிறைய சொல்லுவாங்க. இதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் அப்படி சிந்தனை கற்பனை பண்ணி பாருங்கள், என்னெல்லாம் நடந்திருக்கலாம். ராத்திரியால் மழை போட்டேன், விடிஞ்சிச்சு, ஒன்றுமே கிடைக்கல. இது எத்தனை மணி நேரம்னு தெரியல, பத்து மணியா? என்னுடைய நம்பிக்கை கிட்டத்தட்ட ஜனங்கள்லாம் இயேசு எத்தனை வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் என்னோடய நம்பிக்கை ஒரு பத்து மணி இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். எட்டுலேருந்து பத்து மணி வாக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜனங்கள் காலையில் எழுந்து முகத்தை கழுவிட்டு இயேசு எங்கே இருக்கிறான் தேடி வந்திருக்கிறாங்க. ஒரு எட்டு மணி வச்சிங்களேன், எட்டு மணி இன்னும் பேதுரு சாப்பிடலை. ராத்திரியெல்லாம் கடுமையான வேலை, வேலைன்னு முடிஞ்ச பாடில்ல. இப்போது பசி வைத்த கில்லது இவர் வேற உட்காந்து போட்டில் நின்றுட்டு என்ன செய்கிறாரு, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ பேதுருக்கு என்ன வரும், கோபம் வரலாம். ராத்திரியில் மழை போட்டோம், ஒன்றுமே கிடைக்கல ஆண்டவரே. இப்போ வந்து இவர் வேற வந்து படையில் உட்காந்துக்கிட்டு நேரத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. ஏங்க அடுத்த படைக்கு கொஞ்சம் போகிறீங்களா, நான் கொஞ்சம் வீட்டுக்கு போகணும் அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். அப்படிலாம் ஒன்றுமே சொல்லலவன், அமைதியாயிருக்கிறான், பொறுமையாயிருக்கிறான், காத்திருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையில் பிரமிக்கத்தக்க அற்புதத்தை கர்த்தர் செய்ய வேண்டுமானால், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னாக்க, பிரதிபலனை எதிர்பார்க்காமல் கர்த்தர்க்காய் வாழ பிரயாசப்படுங்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய பிரயாசப்படுங்கள். எந்த டிமாண்டையும் வைக்காதீங்க. பேதுரு சொல்லலை, என் படகு வெறும் ஆண்டவரே, ராத்திரியெல்லாம் வலை போட்டேன், என் படகுல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலை. சொன்னதுக்கு அப்புறம் கர்த்தர் அந்த படகு ஆழ்த்து தள்ளி வளைபடும் சொல்லல, அவன் ஒண்ணுமே சொல்லல. நீ படிச்சு பாருங்க என்ன நடந்தது. அப்படின்னா அவர் பிரசங்கம் பண்றாரு, பிரசங்கம் பண்ணி முடித்த பின்பு என்ன நடக்கிறது, எடுத்து படிக்கலாமா? முடித்த பின் என்ன நடக்கிறது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு, முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய், மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். நல்ல கவனிங்க, ரெண்டு முக்கியமான விஷயத்தை நான் பார்க்குறோம். நீ என் படகுல ஏறும்பொழுதே நான் அமைதியாக இருந்தேன், சரி போனா போதுன்னு விட்டுட்டேன். சரி கொஞ்சம் கரையிலேருந்து தள்ளி உணர்ந்து விட்டுன்னு சொன்னேன், அதையும் சகிச்சுக்கிட்டு நாலு பேரை சேர்ந்து உன்னை உட்கார வச்சு தட்டு வந்து படகுல வந்து விட்டோம், ஏற்றுக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறீங்க, இப்போது இங்கிருந்து ஆழத்துக்கு போகிறதா? ஆழத்தில் போயிட்டு மீன் பிடிக்க முடியும் வலையை போடுறதா? இப்போ நல்லா கவனிங்க, இவனுடைய கீழ்ப்படிதலுடைய அளவு கூடிக்கொண்டே இருக்கிறது. நம்மளாம் ஒரு கீழ்ப்படிதலுக்கு ஒரு லிமிட்டேஷன் வச்சுருப்போம். இந்த பாரு இதோட தான், இது வரைக்கும் நீ சொன்னால் கேட்பேன், இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன். உண்டா இல்லையா? படகுல ஏறிக்கிட்டீங்க, ரைட்டு ஒத்துக்கிறேன், தள்ளிட்டு வந்து கரையில் விட சொன்னீங்க, இதில் விட்ட ரைட்டு, இனிமேலும் கீழ்ப்படி நினைக்காதீங்க. ஏன், என்னுடைய லிமிட்டேஷன் முடிஞ்சிச்சு, நான் ஒரு லிமிட் வச்சிருந்தேன், கீழ்ப்படுதலுக்கு லிமிட் வச்சிருந்தேன், என் லிமிட் முடிந்து விட்டது, இனிமேலும் என்னை வேற வாங்கலாம்னு முயற்சி பண்ணாத என்றெல்லாம் அவன் சொல்லியிருக்கலாம், அவனை சொல்லலை. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிற விஷயம்? கர்த்தர் விரும்புகிற மனுஷன் யார் அப்படின்னா, கர்த்தர் தேடுற மனுஷன் யார் அப்படின்னா, எந்த கேள்வியும் கேட்காம கீழ்ப்படுறான் பாருங்க, அவன் தான் கர்த்தருக்கு தேவை. அல்லேலூயா. கேள்வி கேட்டுட்டே இருந்தால் நீ கர்த்தருக்கு பயன்பட முடியாது. சீடர்கள் யாராவது இயேசு கிறிஸ்துவை பார்த்து எங்கே ஆண்டவரே போகிறோன்னு கேட்ட வரலாறு இருக்கிறதா? அவர் இந்த ஊருக்கு போகணும்னு சொன்னால் எல்லாம் போயிடுவாங்க, இல்லை அந்த ஊருக்கு போவானா இங்கே இருந்துருவோம், இங்கே இருந்துருவாங்க. ஏன்டவர் போனால் தடுத்துட்டீங்க, எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஏன்டவர் கூப்பிடுறீங்க, அந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அது தூரமான ஊர் ஆண்டவர், என்ன நடக்க முடியாது, எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் செலக்ட் பண்ண நபர்களெல்லாம் படித்து பாருங்க, எல்லா மனிதர்களும் எப்படிப்பட்டவங்க கேட்டால், அவர் எதை சொன்னாலும் எந்த கேள்வியும் கேட்காமல் கீழ்ப்படியக்கூடியவர்கள். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு 12 சீடரோடு கூட வந்து நின்றிருந்தால் பேதுரு பயந்துக்கிட்டு கீழ்ப்படைந்திருந்தான்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்து 12 சீடரோடு கூட வரலை, இனிமே தான் பேதுரு அழைக்க போகிறாரு, இதுக்கப்புறம் தான் சீடர்களை தெரிந்து கொள்ள போகிறாரு. எல்லாம் கவனிங்க, இப்போ எப்படி வந்திருக்கிறாரு, 30 வயது வாலிபனாக வந்து நிற்கிறார்.
பேதருக்கு ஒரு 35-40 வயசு வச்சுக்குவோம். இவரோட 10 வயசு அதிகமாக பேதுரு அங்கே இருக்கிறான். இவர் 30 வயது வாலிபனாக வந்து நிற்கிறாரு. படகளை ஏறிக்கிட்டு என்ன தினா விட்டு தள்ளிட்டு போன்னு சொன்னது மட்டும் இல்லை, இப்போ என்ன சொல்கிறாரு, ஆழத்தில் தள்ளிட்டு போய் அலைய போடு. இப்போ தான் அவனுடைய சூழ்நிலையவே சொல்கிறான். அவனுக்கு இருந்த தோல்வியான நிலைமையை வெறுத்து காண்பிக்கிறான். எப்படி சொல்கிறான்னா, இப்போ என்ன சொல்கிறான் பாருங்க, அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுது நாங்கள் பிரயாசப்பட்டோம், இது வரைக்கும் அவனுடைய தேவையை ஆண்டவர்கிட்ட சொல்லவே கிடையாது, ஆனால் கர்த்தர் சொல்கிற எல்லாவற்றையும் செய்தான். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. தன் தேவையை சொல்லாமல் கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் செய்தான். இன்னைக்கு கர்த்தருக்கு தேவைப்படுற மனுஷன் யார் தெரியுமா? டிமாண்ட் வச்சு கர்த்தர் ஆராதிக்கிறவங்க இல்லை, நிபந்தனையோடு கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம் அல்ல, நிபந்தனையே இல்லாமல் ஆராதிக்கிற ஜனம். ஆனால் கர்த்தர் உன்னை ஆராதிக்கிற உன்னை வெறுமையை விடுவார் மட்டும் கனவு காணாத. அல்லேலூயா. பேதுரு தன் தேவையை சொல்லியிருந்திருக்கலாம். ஆண்டவரே, நீ கடவுள்னு சொல்கிறீங்க, பிரசங்கம் பண்ணி கேட்டேன், நீங்கள் வானத்தில் வந்தேன்னு சொல்கிறீங்க, ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் நினச்சேன் படகு நிரப்பலாமே, ஏதாவது நிரப்புங்களே, அற்பம் வந்து செய்யுங்களா பார்ப்போம் அப்படிலாம் கேட்டிருக்கலாம். தன் தேவையை சொல்லியிருக்கலாம், தன் கஷ்டத்தை சொல்லியிருக்கலாம், தன் நெருக்கடியை சொல்லியிருந்திருக்கலாம், தன் தோல்வியை சொல்லியிருந்திருக்கலாம். பேதுரு எதையும் சொல்லலை. இவ்வளோ பெரிய தோல்வியான நேரத்தில், மனசோர்வான நேரத்தில், அந்த நேரத்தில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லாம் கீழ்ப்படைந்தான். பேதுருக்கிட்ட ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான குணத்தை பார்க்குறோம், ஒரு சிறந்த ஒரு கீழ்ப்படிதல் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஆமேன். சிறந்த கீழ்ப்படிதல் இருக்கக்கூடிய நல்ல கவனிங்க. பைபிள் வசனம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது தெரியுமா? ஆண்டவர் எதுக்கு திரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? உங்கள் பலியை விட உங்கள் கீழ்ப்படிதலை கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் பலியெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்லை. ஆட்டு கடாக்கள் நினத்தை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் நிறைய பலி செலுத்த விரும்புகிறீங்க, நல்ல ஊழியம் செய்ய விரும்புகிறீங்க, உங்கள் ஊழியமில் ரெண்டாவது, நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் ரெண்டாவது, நீங்கள் படுகிற பிரயாசம் எல்லாம் ரெண்டாவது, முதல்ல உனக்கு கீழ்ப்படிதல் இருக்கிறதா என்று கர்த்தர் காண்கிறார். கீழ்ப்படிதல் இல்லாதவனுடைய பலியையும் கர்த்தர் அருவருக்கிறார். கீழ்ப்படிதல் இல்லை, ஆனால் என்ன செய்ய, நீங்கள் நல்ல பலி செலுத்துற, நான் ஆட்டு கடாவை தகனிக்க வந்திருக்கிறேன், பலி செலுத்த வந்திருக்கிறேன், கொழுப்பாக கொண்டு வந்திருக்கிறேன், அதெல்லாம் கொண்டு குப்பையில் போடுன்றார் கர்த்தர். முதல்ல கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்றார். நீ பைபிள் முழுவதும் படித்து பாருங்கள். பிரமிக்கத்தக்க அற்புதம் நடக்கணும்னு ஆசைப்படுறோம், அதற்கேற்ற கீழ்ப்படிதல் இருக்கிறதா? பேதுருவை போல இந்த இடத்துல கூட அவன் ஏன் சொல்கிறான் அப்படின்னா, அவனுடைய சூழ்நிலையை சொல்கிறான். அதில் கூட அவன் என்ன சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னா, ராத்திரி முழுது வலை போட்டேன், ஒரு மீன் கூட கிடைக்கல, நான் வரமாட்டேன், உள்ளே தள்ளிட்டு போக மாட்டேன், இது ரொம்ப கஷ்டம், இங்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை, என் அனுபவம் சொல்லுது, ராத்திரி முழுவதும் என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இங்கே ஒரு மீன் கூட கிடைக்காது கிடைக்காது கிடைக்காது, நான் வீட்டுக்கு போகிறேன்னு போயிருந்திருக்கலாம், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வலையெல்லாம் அலசியாச்சு, இனிமேல் நான் பிரித்து போட எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லியிருந்திருக்கலாம், நான் பட்ட கஷ்ட போது வயிறு பசிக்குதுன்னு சாப்பிடலன்னு சொல்லியிருந்திருக்கலாம். 1000 சாக்குகள் அவனுக்கு இருக்கிறது. எந்த சாக்கையும் சொல்லலை, ஆனால் தன் சூழ்நிலையை ஆண்டவருக்கு புரிய வைக்கிறான். ஆண்டவரே என்ன சொல்கிறான், அந்த வசனத்தை படிக்கலாம், என்ன சொல்கிறான், அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுது நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆகப்படவில்லை, ஆகிலும் இப்போ நான் வலையை போட போகிறேன், இவ்வளோ கஷ்டமாக இந்த அலசுறதுக்கே அவ்வளோ ஒரு மணி நேரம் ஆச்சு, எனக்கு அலசுறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு எனக்கு, ஆனால் இப்போ அலசின வலையை மறுபடியும் கொண்டு போட போகிறேன், எதனால் தெரியுமா, உங்கள் வார்த்தையை நம்பி போட போகிறேன். நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்கள் வார்த்தை மீற எனக்கு மனசு இல்லை, நீங்கள் சொல்லிட்டீங்க உங்கள் வார்த்தையை மீற எனக்கு, எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிற விஷயம், சில கடினமான வேலைகளை கர்த்தர் நமக்கு சொல்லும் பொழுது, முதல்ல லாபமற்ற நேரத்தில் கூட கர்த்தருக்கு வேலை செய்தான், கர்த்தர் கீழ்ப்படைந்தான், இப்பொழுது கடினமான வேலைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படைந்தான். ஆமேன். கடினமான வேலை செய்ய கர்த்தர் கீழ்ப்படுகிறான். ஆழத்தில் போயிட்டு வலையை போடுறது சாதாரண விஷயம் கிடையாது, அதை மீன் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு. அலசின வலையை மறுபடியும் எடுத்து போடணும்னா நம்ம ஊரில் போடுற சு அந்த சின்ன சுருட்டு வலை கிடையாது, அந்த வலையை கொண்டு போயிட்டு அவன் போடும்போது சொல்கிறான், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் கடினமான காரியத்தை கர்த்தர் சொல்ல செய்ய சொல்ல உங்களை சொல் உங்கள்கிட்ட சொல்லும்பொழுது செய்வதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? லெகுவான காரியத்தை நீங்கள் செஞ்சுருவீங்க எனக்கு தெரியும், ஆனால் கடினமான காரியத்தை செய்வதற்கு உங்கள் கீழ்ப்படிதலை உங்களால் நீட்டிக்க முடியுமா?
கடினமான காரியங்களை செய்வதற்கு கீழ்ப்படிவீர்களா? எத்தனை பேர் எத்தனை பேர் கீழ்படிவீங்க? கை தூக்க முடியுமா? கடினமான காரியத்தை கர்த்தர் சொன்னாலும் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், ஆழத்தில் தள்ளிக்கிட்டு போகிறத பார்க்குறோம். கீழ்ப்படிதலை தொடர்ந்து செய்கிறான், கீழ்ப்படுகிற வேலையை தொடர்ந்து செய்கிறான். போயிட்டு வலையை போடுறான். வலையை போடும்பொழுது என்ன நடக்குது? அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். கையை தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. இப்போதான் பேதுரு பிரமிக்கிறான், ஆச்சரியப்படுறான். இது என்ன அற்புதம்? இது இது என்ன அற்புதம்? இது தேவனுடைய பிள்ளைகளே, பிரமிக்கத்தக்க அற்புதம் நடப்பதற்கு நான் என்ன செய்யணும்? முதல்ல என் வாழ்க்கையில் இயேசு வருவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? பேதுரு தன் படைகளை இயேசு ஏற்றுக்கொண்டது போல என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய வேண்டுமானால் என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் முக்கியமான இடத்தை கொடுக்க வேண்டும். இயேசுவை சுமந்து கொண்டு தள்ளுவதற்கு கடினமாக இருந்தாலும் கூட அவரை இறக்கி விட்டக்கூடாது, உட்கார வச்சு தள்ளணும். ஆமென். இயேசப்ப பிள்ளையா வாழ்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, ஆனாலும் இயேசு விட மாட்டேன். நான் என் சொந்தக்காரங்க பூரா சர்ச்சைக்கு போடான்னு சொல்கிறாங்க, ஆனாலும் இயேசு விட மாட்டேன். என் நண்பர்களெல்லாம் சொல்கிறாங்க இயேசுக்கு சர்ச்சைக்கு போகாதன்னு சொல்கிறாங்க, ஆனாலும் இயேசு விட மாட்டேன். கடினமான சூழ்நிலை தான். இயேசுவை சுமந்து கொண்டு படகை தள்ளுவது சாதாரண விஷயம் அல்ல. ஆனாலும் பேதுரு இயேசுவை வைத்து கொண்டே படகை தள்ளின, இறக்கி விடலை, இறக்கி விட்டுட்டு படகை தள்ளவில்லை. இயேசுவை சுமந்து கொண்டே வாழ்க்கையை கடத்தி செல்ல வேண்டும். ஆமேன். கொஞ்ச நாள் இயேசுக்கு முதலிடம், பிறகு இயேசு எங்கேருந்து காணாமல் போயிட்டார் வாழ்க்கையில், பிறகு இயேசுக்கு முதலிடம், பிறகு இயேசு காணாமல் போயிட்டார் வாழ்க்கையில், அப்படி இருக்கக்கூடாது. ஆறு மாதம் சர்ச்சைக்கு வந்தால் மூணு மாதம் காணும், அப்புறம் ரெண்டு மாதம் சர்ச்சைக்கு வந்தால் அப்புறம் நாலு மாதம் காணும், அப்புறம் ஒரு மாதம் சர்ச்சைக்கு வந்தால் அப்புறம் அஞ்சு மாதம் காணும், அப்படி அல்ல. இயேசுவை இறக்கி விடுவதல்ல. இயேசுவை தன் படகிலே ஏற்றுக்கொண்டான். ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இயேசுவுக்கு முதலிடத்தை கொடுத்துருக்குறீங்க? உங்கள் வாழ்க்கையில் இயேசு மட்டும்தான் இருக்கிறாரா? இயேசுக்கு ஒரு முக்கியமான பங்கு உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்குறீங்களா? இயேசு எதை சொன்னாலும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கீழ்ப்படி ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கடினமான காரியத்தை சொல்லும்பொழுது கீழ்ப்படி ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஊழியம் என்பது சுவிசேஷத்தை அறிவிப்பது மட்டுமல்ல, ஊழியம் என்பது ஆராதிப்பதும் ஊழியம்தான், ஜெபிப்பதும் ஊழியம்தான், சுவிசேஷம் அறிவிப்பதும் ஊழியம்தான், காணிக்கை கொடுப்பதும் ஊழியம்தான். கீழ்ப்படிதலை உங்களால் வந்து கொடுக்கிற விஷயத்தில் காட்ட முடியுமா? எந்த அளவுக்கு கீழ்ப்படிவீங்க? இந்த மாதம் சம்பளத்தை கொடுத்துருன்னு கர்த்தர் சொன்ன கீழ்ப்படி எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? பயமாக இருக்குதா? ஐயோ ஐயோ, இங்கே போனால் மொத்தத்தையும் வாங்கிட்டு விட்டுருவாங்க போல் இருக்கு. ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் என்கிட்ட பேசும்போது எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறேன்? ஆபிரகாம்கிட்ட அதுதான் பிடிச்சது ஆண்டவருக்கு. ஆபிரகாம்கிட்ட எதை பார்த்து ஆண்டவர் அவன் மேலே அன்பு வச்சார் தெரியுமா? எதை பார்த்து அவனை ஆசீர்வதிச்சார் தெரியுமா? எதை பார்த்து அவனுக்கு நிறைய நட்சத்திரம் போன்ற குழந்தை தருவன்னு சொன்னார் தெரியுமா? அவனுடைய கீழ்ப்படிதலை பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு அவன் அழைக்கும் பொழுது, உன் தகப்பன் விட்டு விட்டுவான்னு சொல்லும்பொழுது அறக்குறையாக கீழ்ப்படிஞ்சாலும் கீழ்ப்படிஞ்சு வந்தான். ரெண்டாவது, பிள்ளை வளர்ந்து 15 வயதாக இருக்கும் பொழுது பிள்ளையை பலி செலுத்து என்று சொன்ன பொழுது தயங்காமல் போயிட்டு என்ன செஞ்சான்? பிள்ளை அழைச்சிட்டு போயிட்டு பலி செலுத்த போனான். ஆனால் கர்த்தர் தடுத்துட்டார், பலி செலுத்தாதுன்னு சொல்லிட்டார். கீழ்ப்படிதல கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ண பாருங்க. ஆபிரகாம் விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்தான். எதனால் எப்படி கீழ்ப்படிஞ்சான்? விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்தான் என்று வசனம் சொல்கிறது. அப்போ கீழ்ப்படிந்தான். நீ பைபிளில் படிக்கிற மனிதர்கள்லாம் பாருங்கள், எல்லாருமே கீழ்ப்படிந்தவர்கள் தான். கர்த்தருக்காக இறங்கி வந்தவங்க தான், கர்த்தருக்காக தன்னை விட்டு கொடுத்தவங்க தான், தன்னுடைய சுபாவத்தை மாற்றி கொண்டவர்கள் தான், தன் பழக்கத்தை மாற்றி கொண்டவர்கள் தான், வளைந்து கொடுத்தவர்கள் தான், ஃப்ளெக்சிபிளாக. ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீங்களோ அதை செய்வதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்தினார், லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்தினார். பைபிளில் படிக்கிறோம் பாருங்க, பவுல் வந்து ஒரு பெரிய படிப்பாளி, ஞானி. அவர் பவுல் வந்துட்டு
இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக நியாயப்பிரமாணத்தின் மேலே வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நியாயப்பிரமாணத்தின் மேலே வைராக்கியம் உள்ளவர். இயேசுவை யார் கொலை செய்ததுன்னு கேட்டால், நியாயப்பிரமாணத்தில் வைராக்கியமாக இருந்த ஆட்கள் இயேசுவை சிறுவலை அறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். அந்த நியாயப்பிரமாண கூட்டத்தை சார்ந்தவன் தான் இந்த பவுல் என்பவன். இப்போ இயேசுவை சிறுவலை அடித்தாச்சு, இயேசு இறந்துட்டாரு, பிறகு உயிரோடு கூட எழுந்தாரு, பிறகு பலமேறி போயிட்டாரு. இப்போ அவரை பற்றி பிரச்சனை இல்லை, இப்போ அவரை ஆராதிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தை அழிக்கணும்னு ஓடினவர் தான் பவுல். இந்த கூட்டத்தில் உள்ள யாரையாவது பார்த்தால் அவர்களை கைது செய்து கொண்டு வந்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்காக கடிதத்தை ஆசாரியிடத்தில் வாங்கி கொண்டு குதிரையில் சவாரி போயிட்டு எங்கெல்லாம் இயேசு ஆராதிக்கிற ஜனங்க இருக்கிறாங்கன்னு தேடி போய் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று ஓடின மனுஷன் தான் பவுல். அப்படி ஓடி போகும்போது தான் ஒரு நாள் அப்படி அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு அவனோடு கூட சில பேர் அழைத்து கொண்டு குதிரையில் போய் கொண்டிருக்கும் பொழுது தான் திடீரென்று வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் உண்டாகி அது மேலே விழுந்து அந்த வெளிச்சம் அவனை சுற்றி பிரகாசிக்கிறது. அவன் குதிரையிலிருந்து கீழே விழுந்து கண்ணம் தெரியாதவனா அப்படி கிடக்கிறான். அப்போது ஒரு சத்தம் காதில் கேட்குது. என்ன சத்தம் தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 9 அதிகாரத்தை எடுத்து படிங்க. அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகம் 9 அதிகாரத்தில் எடுத்து படிக்கிற பாருங்க. ஒரு சத்தம் அவனுடைய காதுகளில் கேட்கிறது. என்ன சத்தம் அது படிக்கலாமா? அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே 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 நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். நல்ல கவனிங்க. இப்போ தீவிரமா ஓடிக்கிட்டு இருக்கான் பவுல். திடீர்னு ஒரு வெளிச்சம் மேல பிரகாசிக்குது. கீழே விழுந்துட்டான். விழுந்த பிறகு ஒரு சத்தம் காதல கேக்குது. சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படின்றார். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னான். ஹாலேலூயா. அவன் அந்த நிமிஷம் ஒரு மனமாற்றங்க. இதுவரைக்கும் ஆண்டவரே உம்முடைய உண்மை ஆராதிக்கிற ஜனங்களை பூரா கொலை செய்ய ஓடிட்டு இருந்தேன், இப்போ நீங்கள் தான் கடவுள்னு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் பேசுகிற சத்தம் காதில் விழுந்தது. இப்போ இந்த நிமிஷத்தில் என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன், என்னை விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன், என் படிப்பை தூக்கி குப்பையில் போட ஆயத்தமாக இருக்கிறேன், என்னுடைய பக்தி வைராக்கியத்தை தூக்கி குப்பையில் போட ஆயத்தமாக இருக்கிறேன், உங்களுக்கு ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருக்கேன். எனக்கு இப்போ சொல்லுங்கள், ஏதாவது உங்களுக்கு செய்யணுன்ற வாஞ்சையில் தான் இவ்வளோ நாள் ஓடிக்கிட்டு இருந்தேன். அறியாமல் உங்களுடைய ஜனங்களையே கொலை செய்ய ஓடி இருக்கிறேன். இந்த நிமிஷம் சொல்லுங்கள் ஆண்டவரே, என்னை திருத்திக்கிறேன்னு விட்டு கொடுத்த பவுளை தான் கர்த்தர் வல்லமையாகி பயன்படுத்தினார். கைகளை திரு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. எத்தனை பேர் இன்றைக்கி கீழ்ப்படிய போகிறீங்க? ஆமேன். பரம தரிசனத்துக்கு எத்தனை பேர் கீழ்ப்படிய போகிறீங்க? ஆமேன். உன் வாழ்க்கையில் கர்த்தர் வந்து உன் வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார். உன் குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார். உன்னை ரட்சிக்க விரும்புகிறார். பாவத்தில் சாபத்தில் கிடக்கிற உன்னை மீட்டெடுக்க கர்த்தர் விரும்புகிறார். குடிக்க அடிமையாக இருக்கிற உன்னை மீட்டெடுக்க கர்த்தர் விரும்புகிறார். பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற உன்னை கர்த்தர் மீட்டெடுக்க விரும்புகிறார். அவர் உன்னை அழைக்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று உன்னை அழைக்கிறார். ஒருவேளை நீ சபைக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற மனுஷனாக இருப்பாயானால் உன்னை தான் கர்த்தர் அழைக்கிறார். மனம் திரும்பு என்று அழைக்கிறார். விட்டு கொடுக்க மனசு இருக்கிறதா? இல்லை இல்லை, என் வைராக்கியத்தை விட முடியாது, என்னுடைய பாரம்பரியத்தை விட முடியாது, என்னுடைய நியாயப்பிரமாணத்தை விட முடியாது என்று சொல்லி கர்த்தருடைய அழைப்பை அசட்டை பண்ண போகிறாயோ? இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன். கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். பவுலுக்கு ஒரே ஒரு அழைப்பு தான். என்ன சொன்னார் பவுல்கிட்ட? ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான். இயேசு சொன்னாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னாரு. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அடுத்த வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? என் பாரம்பரியத்தை விட்டுட்டு வந்துடுறேன் நான், என் பழக்கத்தை விட்டுட்டு வந்துடுறேன், என் நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டு வந்துடுறேன், என் கல்வியை விட்டுட்டு வந்துடுறேன், அதெல்லாம் குப்பன்னு போட்டுடுறேன். இப்போ எனக்கு சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் தான் கடவுள் தெரிஞ்சு போச்சு, உமக்காக வாழ விரும்புகிறேன், நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு தன் வாழ்க்கையில் மனமாற்றத்தை உடனே பெற்றுக்கொண்டு தன்னை கர்த்தருக்கு முழுவதுமாய் அர்ப்பணித்தான் தன் வாழ்க்கையை.
இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அது முதல் படி தான். அதுக்கு பிறகு நீங்கள் எந்த அளவுக்கு இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறீங்க, எந்த அளவுக்கு அவர் விட்டு கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறீங்க, கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படுகிறீங்களா, அதெல்லாம் கவனிக்கப்படுகிறது. நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள். பிள்ளை பிறந்துட்டால் மட்டும் போதுமா? பிள்ளை அப்புறம் என்ன செய்ய வேண்டியிருக்குது? உருவாக்க வேண்டியிருக்கிறது. யார் சபையை விசாரிக்கலாம் அப்படின்னா, யார் கண்காணிப்பு விரும்பலாம் அப்படின்னா, வசனம் சொல்கிறது தன் குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்கிற மனுஷன்தான் சபை நடத்த தகுதியானவன் வசனம் சொல்லுது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? யாருங்க, யார் சொல்லுங்க? தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவன். அப்போ பிள்ளைகள் பிறந்தெல்லாம் முடிஞ்சதாக அர்த்தம் இல்லை. அந்த பிள்ளைகள் வளர்க்கப்படும் பொழுது சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுவது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நிறைய பேருக்கு சபையினுடைய அந்த வளர்ச்சியை பற்றி தெரியாது, சபையை பற்றி தெரியாது. சுவிசேஷர்களுக்கு சபையை பற்றி தெரியாது, தீர்க்கதரிசிகளுக்கு சபையை பற்றி தெரியாது. சபை என்பது ஜனங்களை உருவாக்குகிற இடம். ஞானஸ்நானம் கொடுத்துட்டா முடிஞ்சதுன்னு விட்டாக்கா அது தீர்க்கதரிசி சுவிசேஷர்கள். மெய்ப்பர் அப்படி இல்லை. மெய்ப்பருடைய வேலை என்ன? சபையை உருவாக்குகிற வேலை. ஒரு மனுஷனை கவனிக்கிறோம், அந்த மனுஷன் என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குன்னு பார்க்குறோம், என்னென்ன கெட்ட குணம் இருக்குன்னு பார்க்குறோம், கிறிஸ்துவின் சாயல் வந்துருச்சான்னு பார்க்குறோம், வரலனாக்க வருவதற்கு உதவி செய்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போது சபையில் ஒரு மனுஷன் கீழ்ப்படியில் கீழ்ப்படியில் கற்றுக் கொடுக்குறோம். கற்றுக் கொடுக்கும் போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். படிப்பினை யாருக்குமே பிடிக்காது, படிப்பது யாருக்குமே பிடிக்காது. அப்போ நல்லா கவிடுங்க. பவுல் வந்து ஃப்ளெக்சிபிளாக ஒரே நிமிடத்தில் தன்னுடைய படிப்பு, தன் அந்தஸ்து, தன் திறமை, தன் வைராக்கியம், தன்னுடைய பாரம்பரியம் எல்லாத்தையும் குப்பையில் போட்டுட்டு, ஆண்டவர் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன்னு கர்த்தருக்கு ஃப்ளெக்சிபிளாக வளைந்து கர்த்தருக்கு விட்டு கொடுத்தான். ஆமென். இன்றைக்கி உங்கள் படகளை இயேசுக்கு இடம் கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க. வாழ்க்கையில் இயேசு வர விரும்புகிறார். உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். உனக்காக தன் ஜீவனை பலியாக கொடுத்தார். உன் வாழ்க்கையில் வர விரும்புகிறார். உன் உள்ளத்தில் வர விரும்புகிறார். உன்னை மீட்க விரும்புகிறார். உன்னை தம்முடைய பிள்ளையை மாற்றிக்கொள்ள விரும்புகிறார். எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது? ஏசப்பா நான் வரேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர் கொடுக்குறது. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? உமக்காக வாழ ஆசைப்படுறேன் ஆண்டவரே. சாகிறதுக்குள்ளே ஏதாவது உமக்குன்னு செய்ய ஆசைப்படுற ஆண்டவர். என்னை விட்டு தரன்னு விட்டு கொடுக்க எத்தனை பேர் முன் வரீங்க? அப்படிப்பட்ட நபரை தான் கர்த்தர் தேடுகிறார். பேதுரு அப்படிப்பட்ட நபராக தான் இருந்தான். தன் படகை இயேசுவுக்கு கொடுத்தான். பிறகு தன் சரீரத்தை இயேசுவுக்கு கொடுத்தான். பிறகு தன் வாழ்வை இயேசுவுக்கு கொடுத்தான். ஹாலேலூயா சொல்லலாமா? முதல்ல படகுல இயேசு, பிறகு வாழ்க்கையில் இயேசு, பிறகு தன் வாழ்நாளெல்லாம் இயேசு. ஆமேன். பவுல் ஒரே நிமிடத்தில் தன் வாழ்க்கையை இயேசுக்காக அர்ப்பணித்த ஆண்டவரே, நீர் எதை சொன்னாலும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். கீழ்ப்படிதலில் தான் வாழ்க்கையின் ஆசீர்வாதமே துவங்குகிறது. கீழ்ப்படியாதவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதே கிடையாது. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள எல்லாம் சொல்லலாம், அடங்கி இருங்கள். யாரை கர்த்தர் உயர்த்துறாரு? யாரெல்லாம் கர்த்தர் உயர்த்துற வரையில் அடங்கி இருக்கிறார்களோ அவர்களையே கர்த்தர் உயர்த்துகிறார். அடங்காதவர்களை கர்த்தர் உயர்த்துவது கிடையாது. அடங்கி இருக்கிறவர்கள் சில பேர் நான் சோதிச்சு பார்க்கறது, வேணனே சோதிச்சு பார்க்கறது, வேணனே அவங்க சண்டை போட வேண்டியது, திட்ட வேண்டியது, என்ன செய்கிறாங்கன்னு அப்படியே உட்காந்து கவனிக்க வேண்டியது. இதே சாக்கா வச்சுட்டு கேளுகம் பண்ணி விடுறாங்களா, ரெண்டங்கம் பண்ணுறாங்களா, பிரச்சனை பண்ணுறாங்களா, பாதிச்சு இருக்க வேண்டியது. பிறகு இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு, அப்புறம் அவங்களுக்கு இன்னும் டெஸ்ட் முடியல, பிறகும் டெஸ்ட் இருக்குது, டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் தான் அடுத்த கட்டத்தில் எவ்வளோ உங்களுக்கு. எதனால் அப்படின்னா, ஒரு டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஃபெயில் ஆனது மட்டுமல்ல, அது பிரச்சனையும் பண்ணிட்டாங்க. பிறகு அடுத்தது திரும்ப டெஸ்ட் வைக்காம அவங்களை எடுத்துட்டோம்னாக்க இதை விட பிரச்சனை பண்ணுவாங்க. ஆண்டவர் அப்படி தான் செலக்ட் பண்ணுறார் ஒரு மனுஷனை. ஆண்டவர் செலக்ட் பண்ண மனுஷன்லாம் அப்படி கீழ்ப்படுகிற ஆட்கள், அப்படி விட்டு கொடுக்குற ஆட்கள்.
பேதுருக்கிட்ட அடுத்தது ஒரு நிலைமை, அற்புதமான ஒரு குணத்தை பார்க்கிறோம் பாருங்க. என்ன விஷயம் என்று சொன்னார், முதலாவது பேதுரு தன் படைகளை இயேசுக்கு இடம் கொடுத்தான், இரண்டாவதாக அவர் சொன்னபடி கீழ்ப்படிந்தான், மூன்றாவதாக 11வது வசனத்தை படிங்கள், அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி, படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். கைகளை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லலாமா? எவ்வளவு அற்புதமான ஒரு அனுபவம் பார்த்தீங்களா, எவ்வளவு அற்புதமான ஒரு அனுபவம். இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கிறான், வாழ்க்கையில் இப்படி பார்த்ததே கிடையாது. வலை கிழிகிற அளவுக்கு மீன், படகு நிரம்புற அளவுக்கு மீன், ஒரு படகு மட்டும் இல்லை ரெண்டு படகு நிரம்புற அளவுக்கு மீன். அந்த படகையும் மீனையும் கொண்டு போய் கரையில் விட்டுட்டு, இந்த படகு வேணாம் இந்த மீன் வேண்டாம், எனக்கு இயேசு போதும்னு வந்தான் பாருங்க. தன் வாழ்க்கையவே இயேசுவுக்கு கொடுத்தான். கைகளத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. முதல்ல தன் படகுல இடம் கொடுத்தான், பிறகு தனக்குள்ள இடம் கொடுத்தான், மூன்றாவது தன் வாழ்வையே இயேசுவுக்கு கொடுத்தான். பணமா லாபமா இயேசுவா என்று வரும்பொழுது லாபம் வேண்டாம், இயேசுவே போதும் என்று தன்னை அர்ப்பணித்தான். ஆமென். லாபம் வேண்டாம், இயேசுவே போதும் என்று தன்னை அர்ப்பணித்தான். அப்படிப்பட்ட மனிதனையே கர்த்தர் தேடுகிறார். அவன் வாழ்க்கையில தான் பிரமிக்கத்தக்க அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஆமென். பணத்தை நேசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் பணத்தை கொடுக்க போவது கிடையாது, கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் பணத்தை கொடுக்க போறாரு. எத்தனை பேர் புரியுது நான் சொல்ற விஷயம், பணத்தை நேசிக்கிறவங்க பணத்தை கொடுக்க போறது கிடையாது, கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு பணத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. ஆமென். கர்த்தரை நேசிக்கிறவங்க பொருளாதாரத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. கர்த்தரை நேசிக்கிறவங்க அவருக்காக எதையும் கொடுக்க ஆயத்தமா இருப்பாங்க, எதையும் கொடுக்க ஆயத்தமா இருப்பாங்க. கர்த்தர் எதை கேட்டாலும் கொடுப்பாங்க, தன் உழைப்பை கொடுப்பாங்க, தன் திறமையை கொடுப்பாங்க, தன் அறிவை கொடுப்பாங்க, தன் பணத்தை கொடுப்பாங்க, தன் பொருளாதாரத்தை கொடுப்பாங்க. இயேசுவுக்காக எதையும் இழக்க ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கே கர்த்தர் எதையும் கொடுக்கிறார். பேதருக்கு இவ்வளோ பெரிய பணம், இவ்வளோ பெரிய சொத்து, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், ரெண்டு படகு நிரம்பின அளவுக்கு மீன், விற்ற எத்தனை ஆயிரத்துக்கு போகணும் எத்தனை லட்சத்துக்கு போகணும் தெரியல, அவ்வளவு மீனையும் அப்படியே விட்டுட்டு, அனாமத்தை விட்டுட்டு யாராவது எடுத்துக்கிட்டு போங்க, எனக்கு இந்த மீன் வேண்டாம், இந்த லாபம் வேண்டாம், எனக்கு இயேசுவே போதும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லலாமா? இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எல்லாம் சொல்லுங்க, இயேசு போதுமே. எல்லா சூழ்நிலையும் இயேசு போதும். ஆமே. இன்னைக்கு பலவீனமாக இருக்கிற நபரெல்லாம் சொல்லுங்க, எனக்கு பலனை கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவரே, என் பலனை வச்சுக்கிட்டு நான் சம்பாரிச்சு வீட்டுக்கு நான் போகலான்னு இல்லை, என் பலனை வச்சுக்கிட்டு உமக்கு என்ன செல்லணும் வாழ்வேன் ஆண்டவரே, பணத்தை நிறைய கொடுங்க ஆண்டவரே, நான் ஊழியத்துக்காக நிறைய கொடுக்குற ஆண்டவரே, பணத்தை நேசிக்க மாட்டேன் உங்களை தான் நேசிப்பேன் கர்த்தாவே, பிள்ளையை நீங்கள் கொடுத்தா கூட அது உமக்குன்னு கொடுத்துருவா ஆண்டவரே. அதனால் அப்படி தான் ஜோமண்ணா, பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அது பிள்ளை உமக்குன்னு கொடுத்துட்றோம். அப்படிப்பட்ட நபருக்கு தான் கர்த்தர் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தாரு. ஆபிரகாம் அதே மாதிரி மைண்ட் செட்டு தான், பிள்ளையை கர்த்தர் கொடுத்தாரு, ஆனால் பிள்ளையை கர்த்தர் கொடுப்பதற்கும் ஆயத்தமாக இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய நம்முடைய கீழ்ப்படுதலை பார்க்கிறார். எல்லாரும் அப்படி எழுந்திருக்க போகிறோம், கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவர்ட்ட அர்ப்பணிக்க போகிறோம். இன்னைக்கு நம்மள்கிட்ட அந்த அப்படிப்பட்ட கீழ்ப்படுதல் இருக்குதான்னு பார்த்து நீங்க ஒப்பு கொடுக்க போறோம். எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரமிக்கத்தக்க அற்புதம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி காரியத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில நான் இயேசுக்கு இடம் கொடுக்குறேன், என் படகுல இயேசுக்கு இடம் கொடுக்குறேன், என் குடும்பத்துல இயேசுக்கு இடம் கொடுக்குறேன், அவர் தான் என் வாழ்க்கையினுடைய எல்லா இடத்துலையும், அவருக்கு தான் முக்கியத்துவம், என் வாழ்க்கையினுடைய எல்லா இடத்துலையும் அவருக்கு தான் முக்கியத்துவம் சொல்லலாமா? எல்லாருமே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எந்த காரியத்தில் நீங்கள் கீழ்ப்படியாமல் வாழ்ந்திருக்கிறீங்க? எத்தனை தடவைகள் கீழ்ப்படியாமல் வாழ்ந்திருக்கிறீங்க? ஆண்டவர் எதிர்பார்த்து கீழ்ப்படிதலை காட்டுவதற்கு எது உங்களுக்கு தடையாக இருக்கிறது? எது உங்களை தடை செய்கிறது? உங்களை குறித்து மேன்மையை நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை குறித்து மேன்மையை நினைத்து கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்களா? உங்க அறிவு உங்களை தடுக்குதா? உங்க பாரம்பரியம் உங்களை தடுக்குதா? உங்க திறமை உங்களை தடுக்குதா? உங்களுடைய ஞானம் உங்களை தடுக்குதா? எது உங்களை தடை செய்கிறது?
ஏன் கீழ்படியல? லாப நோக்கத்தோடு கீழ்படுகிறீங்களா? லாப நோக்கம் இல்லாம கர்த்தரை கீழ்படுகிறீங்களா? கர்த்தர் சொன்னா எதை சொன்னாலும் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறன்னு சொல்ற அளவுக்கு நீங்க உங்களை விட்டு கொடுத்துருக்கீங்களா? உங்களுடைய மேட்டிமை, பெருமை, அகந்தை, ஆணவம் எல்லாத்தையும் உடைச்சிட்டீங்களா? ஓ ஹல்லேலூயா! நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசுவாய், நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, எல்லாரும் யோசிச்சு பாருங்க, எல்லாரும் யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. கீழ்ப்படியில் எந்த அளவுக்கு இருக்கிறது? கர்த்தர் பேசின காரியத்தில் எத்தனை தடவைகள் மீறி மீறி நடந்தீங்க? அடங்கி இருக்கிற சுபாவம் உங்களுக்கு வந்துருச்சா? அடங்கி இருக்க மனசு இருக்குதா? ஹல்லேலூயா! நானே நொந்து போயிருக்கிறேன், மனம் கஷ்டத்துல இருக்கிறேன், என்ன போய் இதை செய்ய அதை செய்ய நான் எப்படி செய்யறதுன்னு பேசிட்டு இருக்கிறீங்களா? பேதுருவை போல எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நீ எதை சொன்னாலும் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறீங்களா? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நீ கீழ்படியாம கர்த்தரை ஏத்துனதுன்னா நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவர் என்ன சொல்லுங்க? என்ன மன்னிங்க கர்த்தாவே, நீங்க பேசி என்னை கீழ்படியாமல் போனதை மன்னிங்க ஆண்டவரே. என் துணிகரத்தினால் செய்ததை மன்னிங்க, மேட்டிமையினால் பெருமையினால் செய்ததை மன்னிங்க, பேசினதை மன்னிங்க. எனக்கு புது ஒரு வாழ்வை தாங்க. என் வாழ்க்கையில பிரமித்தக்க அற்புதம் நடக்கட்டும். பிரமிக்கத்தக்க அதிசயம் என் வாழ்க்கையில நடப்பதாக, என் குடும்பத்துல நடப்பதாக, என் பிள்ளைகளுக்கு நடப்பதாக. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். அக்கினி நெருப்பாயிரங்கே வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிரங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோப்பு நீரே, ஒசியை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோப்பு நீரே, ஒசியை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்துக்கு குத்தி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு குத்தி சென்றீரே. உங்களை நிரப்பி பயன்படுத்தும், உங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாயிரங்கி வரும், வழி நடத்தும். ஜபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்துவிடும், எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். அக்கினி நெருப்பாயிரங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிரங்கி வரும், அபிஷேகம் அக்கினி நெருப்பாயிரங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். யெசாயாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருவும், யெசாயாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருவும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்துக்கு என்று, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. அக்கினி நெருப்பாயிரங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எல்லாம் சொல்லுவோம், அக்கினி நெருப்பாயிரங்கி வரும், அபிஷேகம் தந்து. மறுபடியும் சொல்லுவோம்,
அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே, அன்று ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. அக்கினி பாயிறங்கி வரும் அபிஷேகம் தந்து எல்லாரும் சேர்ந்து அக்கினி நெருப்பாய் எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே. இறங்கி வந்தீர் அக்கினியாய், எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே. இறங்கி வந்தீர் அக்கினியாய், இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் பாவங்களை எரித்துவிடும் என்று, எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். அக்கினியின் நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து எல்லாரும் சேர்ந்து அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்துக்கு என்று, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. அக்கினி நெருப்பா கைகளை தட்டி வல்லமை, உங்களுடைய பெருமை மெட்டிமை சுட்டரிக்கிற வல்லமை, கர்த்தரு கீழ்ப்படியத்தக்கதாக மாம்ச எண்ணங்களை சுட்டரிக்கிற வல்லமை இன்னைக்கு இறங்கி எல்லாரையும், எல்லாருடைய கெட்ட குணங்களையும் எரித்து போடுகிறது. The name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஓ உங்கள் குணங்கள் எல்லாம், கெட்ட குணங்கள் எல்லாம் கீழ்ப்படியாமைகள், எல்லா விதமான மேட்டிமைகள், பெருமைகள், பொறாமைகள், எரிச்சல் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்படுகிறது. ஒரு அற்புதமான விடுதலையான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு உண்டாகிறது. பிரமிக்கத்தக்க அற்புதம் உன் குடும்பத்துல கர்த்தர் செய்ய விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளையே இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே பெருமையை சுட்டெறியும், ஆண்டவரே என்னுடைய அகந்தையை சுட்டெரிப்பீராக, என்னுடைய மேட்டிமை சுட்டெரிப்பீராக, என்னுடைய கீழ்ப்படியாமையை சுட்டெரிப்பீராக, மாம்ச எண்ணங்களை சுட்டெரிப்பீராக. இளியாவின் நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். எலியாவின் நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்திற்கு, எங்களை அனுப்பும் அக்கினி நெருப்பாயிறங்கி வரும் அபிஷேகம் தந்து கைகளை தட்டி எல்லாரும் சொல்லுங்க ராதாளா பாடகல. மறுபடியுமாக அக்கினி நெருப்பாய் வழி நடத்தோ. எல்லார் கையில உயர்த்தி சொல்லலாமா? ஏசாயா ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதிருள்ள மனுஷன், நான் அசுத்த உதிருள்ள மனுஷர்மத்தில் வாசம் பண்ணுகிறவன். என் கண்கள் அகில உலத்த உலகத்தை படைத்த ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொன்னான். தேவனை தரிசித்த பொழுது தன் பாவத்தை உணர்ந்து சொன்னான், ஐயோ நான் அசுத்த உதிருள்ள மனுஷன், ராஜாவை என் கண்கள் கண்டதே. ஓ ராபாலாம் தேடாபா, இன்றைக்கி தேவனுடைய பிள்ளையே அவன் தன்னை ஒரு அசுத்த உதிருள்ள மனுஷன் என்று உணர்ந்த பொழுது தேவதூதன் ஒரு குரட்டால் பரலோகத்தின் அக்கினியை கொண்டு வந்து
ஏசாயாவின் நாவை தொட்ட பொழுது அவன் நாவு பரிசுத்தமானது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இன்னைக்கு பரிசுத்தமாகாம, எதெல்லாம் கீழ்ப்படிதலுக்குள்ள வராம, எதெல்லாம் அர்ப்பணத்துக்குள்ள வராம இன்னும் முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருக்கிறது. உன்னுடைய மேட்டிமைகள், தவறான எண்ணங்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், எல்லா மாம்ச சிந்தைகள், மாம்ச எண்ணங்கள் எல்லாவற்றையும் சுட்டரிக்கிற பரலோக அக்கினி இன்னைக்கு உன்னை தொடுவதாக. நீ கேளு, அக்கினியால் தொடுங்க ஆண்டவரே. என்னை உமக்கு உகந்த பலியாய் நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உகந்த பலியாய் நான் ஒப்பு கொடுக்கிறேங்கிறதாவே. ஓ ஹல்லேலூயா. எலியா ஜெபம் பண்ண பொழுது அக்கினி இறங்கி அங்கிருந்த எல்லா ஓ பலியை மட்டுமல்ல மரங்களையும் அங்கே ஊற்றப்பட்ட தண்ணீரையும் நக்கி போட்டது போல இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் எரியக்கூடாத, ஓ எரிய முடியாமல் இருக்கக்கூடிய எல்லா சுபாவங்களையும் எரித்து போடுகிற அக்கினி எனக்கு என்மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாவதாக, என் சுபாவங்களில் மாற்றம் உண்டாவதாக. எல்லாத்திலையும் லாப நஷ்டம் பார்க்காம நீங்க எதை சொன்னாலும் நான் அது கீழ்ப்படுகிற மனுஷனை நான் மாத்துங்க ஆண்டவரே. லாபமாக பெருமையையோ புகழ்ச்சியையோ பணத்தையோ நான் பார்க்கல. யாரோ இறத்து ஒருத்தர் நான் புகழ வேண்டும் என்பதற்கு எந்த வேலையும் செய்ய போறது கிடையாது. உமக்காக நான் இதயம் செய்ய ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரே. அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தருக்காக அர்ப்பணி, அதுதான் சரியான அர்ப்பணம். கர்த்தருக்காக உன்னை கொடு, உன் உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உன் ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தர்ட்ட ஒரு புவிய அர்ப்பணித்து ஜெபம் பண்ணு. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் யாரையும், யார் நமது காரியமாய் போவான் என்று ஆண்டவர் ஏக்கத்தோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிறார். மகனே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறார்கள். என் ஆலயமோ பாழாய் கிடக்கிறது போல இன்னைக்கு தேவன் ராஜ்யம் கட்டப்படுவதற்கு வருகிற ஜனங்கள் குறைவாக தான் இருக்கிறார்கள். தங்கள் வீட்டை கட்டுவதற்கும், பிசினஸை கட்டுவதற்கும், வாழ்க்கையை கட்டுவதற்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லு, நான் இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் பணிக்காய் நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லு. உன்னுடைய அர்ப்பணத்தை கர்த்தருடைய காதுகள் கேட்கட்டும், கர்த்தருடைய செவிகள் அது விழட்டும். எல்லாவற்றையும் விட்டு இயேசு பின்பற்றுகிற அனுபவம் உனக்கு உண்டா? எல்லாத்தையும் விடுவதற்கு அனுபவம் ஆசை இருக்கிறதா? எல்லாத்தையும் விடுவதற்கு, இழப்பதற்கு, கொடுப்பதற்கு உனக்கு விருப்பம் இருக்கிறதா? அல்லது என்னால் பெருமையை விட முடியல, என்னை யாராவது ஏதாவது சொல்லிட்ட விட முடியல, அதனால தாங்கிக்க முடியல, என்னை யாரும் மதிக்கிறேன் எதிர்பார்க்கிறேன், அதை என்னால் விட முடியலன்னு உனக்குள்ளே ஒரு ரூல்ஸை வச்சுக்கிட்டு, உனக்குள்ளே ஒரு திட்டத்தை வச்சுட்டு இருக்கிறியா? அப்படிப்பட்ட அர்ப்பணம் எனக்கு தர ஆண்டவர், அப்படிப்பட்ட அர்ப்பணத்துக்குள்ள அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அப்படிப்பட்ட அர்ப்பணிக்குள்ள எனக்கு அர்ப்பணிப்பு எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. நன்றி ராஜ், எல்லாவற்றையும் விடுவதற்கு விட்டுட்டு உமை பின்பற்றுகிற மனுஷனை மாற்றுங்க ஆண்டவரே. நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாய் என்று சொன்ன பொழுது இனிமேல் ஒருபோதும் மீனை பிடிக்க மாட்டேன்னு விட்டுட்டு வந்த பேதுரு. ஓ ஹல்லேலூயா, இதான் என் வாழ்க்கையில கடைசி வலை, இதுதான் மீனை நான் கடைசியா பார்க்கிற நிலைமை, இதுதான் என்னுடைய கடைசி உழைப்பு. இனிமேல் என் ஆண்டவருக்கு மட்டும்தான் உழைப்பு, எல்லாம் கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாம் சொல்லலாமா? என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, என் முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உமை முழு உள்ள
பலத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. எல்லா முழங்கால் படிக்கலாமா? தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிற ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே, பவுளை போல அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீங்க கர்த்தாவே, என் வாழ்க்கை உமக்குன்னு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற ஆண்டவரே, மனிதன் நேசித்து மனிதனுக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும் கர்த்தாவே, என் இருதயத்தை மனிதனுக்கு கொடுத்ததெல்லாம் போதும் கர்த்தாவே, என் இருதயத்தை உங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க விரும்புகிறேன், எந்த மனுஷனையும் உங்களை விட அதிகமாக நேசிக்க போகிறது கிடையாது ஆண்டவரே, உங்களை தான் முதல்ல நேசிக்க போகிறோம், உங்களுக்காக யாரையும் இழக்க ஆயத்தமாக இருக்கிறேன், எதையும் இழக்கமாக ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே, உங்களை ஆதாயப்படுத்தி கொள்ள எதையும் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கிடைப்பீங்கன்னு சொன்னால் எதுவும் எனக்கு பெருசாக தெரியல ஆண்டவரே, எங்கள் வீட்டில் யார் என்ன சொன்னாலும், என் சொந்த மந்த என்ன சொன்னாலும், என்னை ஏளனமாய் பேசினாலும் நான் அதை பெருசாக இடத்துக்கு போகிறதே கிடையாது ஆண்டவரே, நீங்கள் மட்டும் என் வாழ்க்கையில் போதுங்கிற தாவே எல்லாம் சொல்லுவோம். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி, என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோ அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. எத்தனையோ படித்தவங்க இருக்கிறாங்க, திறமசாலி இருக்கிறாங்க, பணக்காரங்க இருக்கிறாங்க, அழகானவங்க இருக்கிறாங்க, ஆனால் என்ன கண்டுபிடிச்சிங்களப்பா, உமக்காக வாழ்வதற்கு, உண்மை அறிந்து கொள்வதற்கு, உண்மை தொழுது கொள்வதற்கு, உங்களுடைய சித்தம் செய்வதற்கு, உமக்கு ஊழியம் செய்வதற்கு என்ன தெரிந்து கொண்டீங்களா ஆண்டவரே, நான் மாத்திரம்ப்பா, என் வீடு மாத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதற்கேற்ற கீழ்ப்படுதல் எனக்குள்ள எல்லாம் இருந்தால் அதை மன்னிங்கப்பா, இன்றைக்கி நான் கீழ்ப்படுதலுக்கு அர்ப்பணிக்கிறேன், ஆசீர்வதிங்க, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அழிச்சபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தரே ஆசீர்வதிப்பாராக, திருவிருந்துக்கு ஆயத்தமாகலாம், எல்லாரும் வரிசை வரிசையாக முழங்கால் படியிட்டு திருவிருந்துக்கு ஆயத்தமாகுங்க. என்னது காணிக்கை நேரம், எல்லாரும் எழுந்திருக்கலாமா? ஒரு நிமிஷம் எழுந்திரிங்க, எழுந்து நின்று ஆண்டு காணிக்கை செலுத்தலாம், கைகளில் காணிக்கையை தசம பாகம் பொருத்தனைகள் எடுத்துக்கொள்ளுங்க, காணிக்கை செலுத்திட்டு பிறகு நீங்கள் திருவிருந்தில் பங்கெடுக்கலாம். ஸ்தோத்ரம், உள்ள கவர் எடுத்து வெளில வைங்க, காணிக்கை விட்டு எடுத்து வைக்கும் போதே கவரத்துக்கு வெளில வச்சிடணும், அது பழக்கமாக வச்சுக்கணும். அதை கர்த்தரமே ஆசீர்வதிப்பாராக, எல்லாரும் உங்கள் கவரில் உங்கள் பெயரை எழுதி அதில் தசம பாகம் பொருத்தனைகளை நீங்கள் தாராளமாக நீங்கள் செலுத்தலாம். சாதாரணமாக காணிக்க செலுத்த விரும்புகிறவங்க நீங்கள் தான் அதிகம் செலுத்தலாம். வெள்ளை கலர் எழுதியிருக்கிறதே இல்லை, கவரில் எழுதின கவரில் எழுதினதில் கவரெல்லாம் வெள்ளைக்கலர் எழுதின அறையில் செலுத்துங்க. பொதுவான காணிக்கைகளை மஞ்சள் கலரில் எழுதியிருக்கிறதையில் செலுத்துங்க. ஒரு பாடல் ஒன்றை பாடும்பொழுது ஆண்டவருக்காய் நாம் காணிக்க செலுத்த போகிறோம். அதுக்கு முன்னாடி கைகளில் காணிக்கை எடுத்துக்கொண்டு விசுவாச அறிக்கை செய்து ஆண்டவருக்கு காணிக்க செலுத்திருக்கிறோம். உங்கள் கைகளில் காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. கடந்த நாட்களிலே கர்த்தர் என்னை அபரிவிதமாய் ஆசீர்வதித்தார், அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக எதை கொடுத்தாலும் ஈடாகாது, ஆனாலும் என் கைகளில் இருக்கிற இந்த காணிக்கையினாலே கர்த்தரை கனம் பண்ண விரும்புகிறேன். எல்லாரும் சேர்ந்து கைகளை காணிக்கை நீங்கள் செலுத்தலாம். ஒரு பாடல் ஒன்றை பாடும்பொழுது அவருக்கு காணிக்கை செலுத்துவோம். அல்ல
உள்ள அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என்னையும் நினைத்த அன்பு, நடத்திய அன்பு, என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தமாய் மாற்றின அன்பு, பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தமாய் மாற்றின அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, அன்பு சொல்ல
சொல்ல முடியாத அன்பு என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. ஊழியத்தை கொடுத்த அன்பு என ஊழியனாய் மாற்றின அன்பு. ஊழியத்தை கொடுத்த அன்பு என ஊழியனாய் மாற்றின அன்பு. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு. சொல்ல சொல்ல இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத. எல்லாரும் அப்படியே கைகளை தட்டி பண்ணலாமா? அன்பு இயேசுவின் அன்பு. இந்த காணிக்கன் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கல. நல்ல பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் உதாரணத்துவமாக இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து உமக்காய் கொடுத்திருக்கிற எல்லா காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் பொருத்தனைகளையும் என் தேவநாயகத்தில் ஏற்றுக்கொள்வீராக. இங்கே மாத்திரமல்ல, வெளியூர்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் இந்த ஊழியத்தை தாங்கும்படி கொடுக்கப்படுகிற எல்லா காணிக்கைகளையும் என் தேவநாயகத்தில் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுங்க. உம்முடைய பிள்ளைகளை கொடகுடியாக பெருகும்படி செய்யுங்க. வருமானத்தை பெருக பண்ணுங்க. நன்மையும் கிருபையும் பொருளாதார செழிப்பும் வாழ்வும் சமாதானமும் உங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் சூழ்ந்து கொள்ளட்டுங்கிற தாவே. இவர்கள் கொடாகுடியாய் பெருகுவார்களாக. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் ரட்சிகரமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஞானஸ்நானம் எடுத்தவங்க வரிசை வரிசையாக திருவிருந்துக்கு ஆயத்தமாகி உட்காருங்க.